ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். பிரபு இயேசு மசீஹ் நாம் சம் ஆப் சபீ கா அபிநந்தன் கர்த்தே ஹேன். நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செல்வோம். அப் ஹம் பிரபு கே வச்சனோ மே ஜாயேங்கே. லூகா ஹம் தேகேங்கே. லூகா 15வது அதிகாரம் 15வது அத்தியாய. லூகா 15வது அதிகாரம் லூகா 15வது அத்தியாய 20வது வசனம் 20வது வசனம் லூகா 15 லூகா அத்தியாய 15 20வது வசனம் 20வது வசனம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். தப உட்கார் அப்படி பிதா கே பாஸ் செலா வபி தூர் ஹி தா கி உஸ்கே பிதா நே உஸே தேக் கர் தரஸ் காயா ஔர் தௌட் கர் உஸே கலே லகாயா ஔர் பஹத் சூமா. ஆண்டவர் தான் இந்த காலை வேளை உங்களோடு கூட பேசுவாராக. ஆஜ் சுபஹ பரமேஸ்வரி தும்சே பாதே கரே. எல்லாரும் விசுவாசிங்க, இந்த இடத்துல ஆண்டவருடைய சத்தத்தை கேப்பீங்க, ஆண்டவர் உங்க இடத்துல தனிப்பட்ட விதத்துல பேசுவார்னு விசுவாசிங்க. ஆர் விஸ்வாஸ் கரே கி ஆஜ் பரமேஸ்வர் ஆப்சே வியக்திகத் தௌர் பே பாதே கரே வோ என் கி உபஸ்திதி யஹா ஹை விஸ்வாஸ் கரே. குறிப்பா வாலிப பிள்ளைங்க ஆண்டவர் இன்னைக்கு என்கிட்ட தான் பேசுறாருனு விசுவாசிங்க. ஆர் காஸ் கர்கே ஜவான் பச்சே விஸ்வாஸ் கரே கி ஆஜ் பரமேஸ்வர் மேரே சே ஹி பாதே கர் ரஹே. எல்லா வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க, ஆண்டவர் என்கிட்ட தான் பேசுறாரு. சபி ஜவான் பச்சே கஹே கி பரமேஸ்வர் முஸ்ஸே பாதே கர் ரஹே. தகப்பனுடைய அன்பு அனுபவிக்கிறது குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆர் ஹம் ஜோ ஹே பிதா கே பிரேம் கே அனுபவ கர்னே கே பாரே மே தேக் ரஹே ஹே. பாருங்க, ஆண்டவர் நம்மள நேசிக்கிறாரு அப்படினு மூல அறிவுல தெரிஞ்சிருக்கிறது ஒரு விஷயம். தேகோ பரமேஸ்வர் ஹம் சே பியார் கர்தே ஹே யே திமாகி தௌர் பே ஜான்னா அலக் பாத் ஹே. அத நம்மளுடைய வாழ்க்கையில அனுபவிக்கிறது இன்னொரு விஷயம். லேகின் அப்னே ஜீவன் மே உஸ் பாத் கா அனுபவ கர்னா வோ ஏக் அலக் பாத் ஹே. அனுபவிக்கிறதுன்னு சொல்லும்போது அனுபவ கர்தே ஐசே போல்னா மத்லப் ஏதோ விசுவாசத்துல ஆண்டவர் வந்து என்ன நேசிக்கிறாருன்னு எனக்கு தெரியும் அப்படி மட்டும் இல்ல. யானே கி ஜோ ஹா விஸ்வாஸ் மே ஹம் ஜான்தே ஹே கி பரமேஸ்வர் ஹம் சே பிரேம் கர்தே ஹே முஸே பிரேம் கர்தே ஹே முஜே பதா ஹே வோ ஜான்னா நஹீ. இல்ல, உங்க அப்பா உங்க கூடவே இருந்து நை துமாரே பிதா துமாரே சாத் ஹி ரஹ்கர் கண்டினியூஸா உங்க கிட்ட அன்பு காமிச்சிட்டு இருக்காரு. லகாதார் துமே அப்னா பிரேம் திகா ரஹே. உங்க கிட்ட அவ்ளோ அன்பா பேசுறாரு. வோ தும்சே இத்னா பியார் சே பாத் கர்தே ஹே. உங்களை கட்டி பிடிக்கிறாரு. துமே கலே லகாதே ஹே. முத்தமிடுறேன் தெளிவா புரிஞ்சிக்கினேன். ஆர் மே நீ அச்சி தர ஜான் லியா ஆண்டருடைய அன்ப நம்ம புரிஞ்சிக்கணும்னு வெச்சீங்களே. அகர் ஹம் பரமேஸ்வர் கி பிரேம் கோ சமஜ் கே சம்ஜோ. ஆண்டருடைய அன்ப நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு வெச்சீங்களே. ஆர் பரமேஸ்வர் கி பிரேம் கோ तुमने அனுபவ करना शुरू कर दिया समझो. உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஏ சேஞ்ச் ஆயிடும். तुम्हारा आत्मिक जीवन ही बदल जाए. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்களே. एक दूसरे को देखकर कहें. நீங்க மட்டும் தும் அகர் பஸ் ஆண்டருடைய அன்பை புரிஞ்சிக்கினீங்கனா பரமேஸ்வர் கி பிரேம் கோ சமஜ் கே தோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கனா உஸ்கோ तुमने அனுபவ कर लिया समझो. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையே மாறிடும். तुम्हारा आत्मिक जीवन बदल जाएगा. ஹalleluya 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 ஹalleluya. எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? நான் சொல்றேன் பாருங்க. मैं कहता हूं देखो. நம்ம உண்மையிலேயே அனுபவிக்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல இன்னும். ஆர் மே கேதா சச் மே அபி தக் ஹம்னே வோ ஜோ அனுபவ கியா ஹி நஹீ. ஹா, இனிமேல் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். அபி தோ ஹம் அனுபவ கர்னே வாலே. மே இர்க்கனே சில காரியலாம் சொல்லிட்டு இருக்கறேன். ஆர் மேனே பஹலே ஹி குச் பாதே கஹி ஹை. ஹர் இனிகி ஜனங்கள ஜெபிங்க ஜெபிங்கன் சொல்ல வேண்டியதா இருக்குது. தேகோ ஆஜ் லோகோ கோ பிரார்த்தனா கரோ பிரார்த்தனா கரோ போல்னா படதா ஹை. அபி சொன்னா தான் ஜெபிப்பாங்க. ஐசே போலேங்கே தோ ஹி பிரார்த்தனா கரேங்க. ஆனா அதுக்கும் எவ்வளவு நாள் ஜெபிப்பாங்கனா அபி சொன்னோம்னா ஒரு 3 நாள் 4 நாள் ஒரு வாரம் ஓட வண்டி. லேக்கின் ஐசே போல் போல் கே பி அகர் பிரார்த்தனா கரேங்கே தோ கித்னா தின் 2-3 தின் பிரார்த்தனா கி காடி சலேகி. உங்களுக்கு தெரியுமா? தும்ஹே பதா ஹை? சிலர்லாம் பாஸ்டர் ஒரு மணி நேரமாவது ஜெபிக்கிறோம்னு சொன்னாரேன்னு கஷ்டப்பட்டு ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறாள்லாம் இருக்காங்க. ஆப்கோ பதா ஹை, ஐசே பி குச் லோக் ஹை பாஸ்டர் ஜோ ஹை உன்கோ 1 கண்டா தும்கோ பிரார்த்தனா கர்னா ஹி சாஹியே போல்தே ஹை போல்கர் ஜோ ஹை மஜ்பூரி மே கர்தே ஹை. இருக்காங்க அந்த மாதிரி. ஐசே பி லோக் ஹை. ஏனா அவங்க குரு சொல்லிட்டாங்க. கிக்கி உன்கே குரு நே கஹ தியா 2 மணி நேரம் அன்னிய பாஷா பேசாம வீட்டு விட்டு வெல்ல போக கூடாதுன்னு. 2 கண்டா அன்னிய பாஷா பாத் கே பினா ghar se bahar nikalna nahi. இப்போ டைம் கிடைச்சிச்சுன்னு வெச்சீங்க. அபி சமய மில் கயா சம்சோ. பாத்துக்கோங்க, இப்போ டைம் 10 மணி ஆயிடுச்சு. அப் தேகேங்கே 10 பஜ் கே. 12 மணி வரைக்கும் நான் பேசணும் இப்போ. 12 பஜே தக் அம்மே போலுங்க. ஏனா பாஸ்டர் சொல்லிட்டார் எப்படியாவது 2 மணி நேரமாவது அன்னிய பாஷா பேசணும். கிக்கி பாஸ்டர் நே கஹ தியா கி கைசே பி ஜே 2 கண்டா தபி அன்னிய பாஷா போல்னா. சுசிலர் அது வந்து பயங்கர உண்மையா செய்றாங்க. தோ குச் லோக் இஸ் காரே கோ ஜே படே
जी ईमानदारी से करते हैं, उनमें से ही रंग है, ईमानदारी से करते हैं, नरे टाइम आंडोर प्रिय मिले, लेकिन कई बार परमेश्वर उसे प्रसन्न नहीं होते। यहाँ तेरी माँ प्रिय मिले, क्यों पता प्रसन्न नहीं होते? नम आंडोर के लिए और कदम या पोले ड्यूटी पोले सही दिले और प्रिय कड़िया, क्योंकि परमेश्वर के पास हम कुछ भी काम जो है फर्ज के नाम पे जिम्मेदारी के नाम पे करते उनको पसंद नहीं। आंडोर सोलिर परमेश्वर ने कहा पुस्तक ऐशाया की पुस्तक आराधना पिटिकल तेरी आराधना से मुझे पसंद नहीं है, वो कहते हैं कि क्योंकि जो भी तू कर रहा है वो खाली होठों से कर रहा है, दिल से नहीं कर रहा है, तेरा दिल मुझसे दूर है। और सच्चाई से करना है बोल के नहीं करते, करना है ना बोल के करते हैं। मुझे कह रहा हूँ समझ में आ रहा है? वो प्रेम नहीं है, उसमें खाली डर है, जिम्मेदारी यानी मेरा फर्ज है, करना है, ड्यूटी है, पिटिचिरुक्कुदो पिटिकलियो चाहे पसंद हो या ना हो, ओरु मण्नेरम जेबिक्कणुम, एक घंटा प्रार्थना करना है। पास्टर सोल्टर, पास्टर ने कह दिया अपनी जेबिचा देना नम्म कुटुंबम उरुपडुम, ऐसी प्रार्थना करेंगे तो ही हमारा परिवार अच्छा रहेगा। इप्पो आंडवर मेल अन्बुलम कडैयादु, कुटुंबम आशीर्वदिक्कपडणुमे अदुक्काग पल्ल कडिच्चुनु ओरु मण्नेरम जेबिक्कणुम। अब परमेश्वर का प्रेम प्रेम वो सब नहीं, बस कैसे भी एक घंटा प्रार्थना करना है परिवार के अच्छे के लिए बस। आंडवर सोल्रारु अन्बु इल्लैना ओन्नु மேல் அன்பு இல்லாத காரியம் எல்லாம் வேஸ்ட் னு சொல்றாரு பரமேஸ்வர் कहते प्रेम नहीं है तो कुछ भी नहीं है, प्रेम नहीं सो वो चीज वो व्यर्थ है। இதனால நான் யாரையும் கட்டாயப்படுத்துறது இல்ல, இஸ் वजह से मैं किसी को भी जबरदस्ती नहीं करता। பைபிள் படிக்கணும் ஜெபம் பண்ணணும் கட்டாயப்படுத்துறது இல்ல, பைபிள் படிக்கணும் ही है तुम प्रार्थना करना ही है ऐसा मैं जबरदस्ती नहीं करता। அப்படி சொல்றது இல்லன்னு வேற சில எம்எல்ஏ வருத்தப்படுறாங்க, ऐसे मैं जबरदस्ती नहीं करता हूं जो बोलता नहीं बोल के भी कुछ लोग मुझसे नाराज है। पास्टर என்ன பைபிள் படின்னு சொல்ல மாட்டேன்றாரு, பாஸ்டர் क्या பைபிள் படோ बोलते नहीं है, பாஸ்டர் என்ன ஜெபம் பண்ணுன்னு சொல்ல மாட்டேன், क्या பாஸ்டர் प्रार्थना करो बोलते नहीं है, சொன்னா ரொம்ப பண்ணுவீங்களா, बोलेंगे तो बहुत कर लेंगे क्या, இல்ல இப்ப நான் சொல்றதுக்காக தான் வெயிட் பண்ணி நிக்கிறீங்க, या मेरे कहने के इंतजार में आप, இல்லனா உங்களுக்கு தெரியாதா பைபிள் படிக்கணும் ஜெபம் பண்ணணும்னு, नहीं तो आपको पता नहीं है कि प्रार्थना करना है பைபிள் படணும் करके, இப்ப நான் சொன்ன பிறகு தான் அப்படியே பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணுமா சரி पास्टर, अब मैं बोलने के बाद ही आपको लगता है ऐसा है क्या पास्टर, अच्छा ठीक है पास्टर मैं अभी करूं, இல்லனா இங்க இருக்கிற யாருக்கு நம்ம பைபிள் படிக்கணும் ஜெபம் பண்ணணும் இதனால தெரியாதா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, यहां बैठे हुए कई सारे लोग जो जानते ही नहीं कि प्रार्थना भी करना पड़ता है பைபிள் படணும் पड़ता है, இல்ல இப்படி சொன்ன உடனே நீங்க போயிட்டு நோ டெய்லி நாள்ல இருந்து வாழ்க்கை முழுக்க ரெகுலரா பைபிள் படிச்சு ஜெபம் பண்ண போறீங்க, या मेरे बोलने से तुम जाकर रोज लगातार जो है प्रार्थना करोगे பைபிள் படோगे, நான் ஏற்கனவே சொன்னேன், मैंने पहले ही कहा है இந்த ஜெபம்ன்றது ये प्रार्थना जो है உங்க அப்பா கிட்ட பேசுறது, ये तुम्हारे पिता से बातें करना होता है, உங்க அப்பா கையில பேசுங்க பேசுங்க நான் ஃபோர்ஸ் பண்ண முடியல, तुम्हारे पिता से बात करो बात करो मैं जबरदस्ती नहीं कर सकता, அன்பு இருந்தா நீங்க பேசுங்க இல்லனா விட்டுடுங்க நான் என்ன பண்றது, प्रेम है तो तुम बात करो नहीं है तो मत करो मैं क्या कर सकता हूं, நான் சொல்றேனே நீங்க செஞ்சீங்கனா, मैं बोल रहा हूं बल्कि तुम करोगे तो, ஒரு ड्यूटी தான் செஞ்சிட்டு இருக்கீங்க, तो आप केवल जो फर्ज निभा रहे हो। நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன், मैं आपको जो काम बोलता हूं, ஆண்டவருக்கு அன்பு ரொம்ப முக்கியம், परमेश्वर को प्रेम बहुत जरूरी है, உங்களை விட ஆண்டவருக்கு அன்பு ரொம்ப முக்கியம், आपसे भी बढ़कर प्रेम उनको बहुत जरूरी है। இது கொஞ்சம் யோசித்து பாருங்களே, जरा सोच कर देखो, और हस्बैंड वाइफ का दिया எடுத்துக்கோ, एक पति पत्नी की कहानी ले लो, सो फर्स्ट हस्बैंड ले स्टार्ट பண்றதா வைஃப்ல ஸ்டார்ட் பண்றதா, तो पहले पति से शुरू करें या पत्नी से शुरू करें, सॉरी हस्बैंड ले स्टार्ट பண்ணு, ठीक है पति से शुरू करते, और हस्बैंड இருக்காரு, एक पति है, அவரு ரொம்ப நல்லவர்தான், वो बहुत अच्छे इंसान ही है, அவர் என்ன பண்றாரு, वो क्या करते हैं, வைஃப்க்கு நல்ல அழகான சாரியா வாங்கி தரார், और पत्नी को जो अच्छी अच्छी सुंदर सुंदर साड़ी लेकर देते हैं, और நிறைய நகலாம் வாங்கி தருவார், और बहुत से सोना वगैरह लेके देते हैं, நல்ல சாப்பாடுலாம் வாங்கி தருவார், अच्छा खाना भी ना लेके देते हैं, ஆனா உட்கார்ந்து வைஃபோட பேச மாட்டார், लेकिन बैठकर पत्नी के साथ बात नहीं करते, ஆனா இன்னனெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சிடுவார், लेकिन जो जो करना है सब कर देते, வைஃப் எப்ப காசு கேட்டாலும் உடனே தூக்கி கொடுத்துடுவார், और पत्नी जब भी पैसा मांगे उठा के दे देंगे, காசு கேட்டா குடுத்துருவாரு, பைசா மாங்கி தோ தே देंगे, எங்க இத வாங்கி கொடுங்க, அப்படி मुझे लेकर दो ना, உடனே வாங்கி குடுத்துருவாரு, சர்சே लेकर भी दे देंगे, எல்லாம் செய்வாரு, சப் करेंगे, ஆனா உட்கார்ந்து பேச மாட்டார், लेकिन बैठकर बात नहीं करते, நீ கேக்குறதெல்லாம் குடுத்துட்டு போய்டுவாரு, लेकिन जो जो तुम मांगते हो सब दे देते, நீ கேக்குறதெல்லாம் வாங்கி குடுத்துருவாரு, जो जो तुम मांगते हो सब लेकर दे देंगे, சோ சிஸ்டர்ங்களுக்கு எப்படி இருக்கும், तो सिस्टर्स को कैसा लगेगा, सारी கிடைக்குது, सारी मिल रहा है, டைமண்ட் ரிங் கிடைக்குது, और டைமண்ட் की अंगूठियां मिल रही है, எல்லாம் வாங்கி தரறாரு, सब लेकर देते हैं, ஆனா உங்க கூட உட்கார்ந்து பேச மாட்டார், लेकिन आपके साथ बैठ के बात नहीं करते, சிலநேரத்துல எப்படி தெரியுமா, कभी-कभी कैसा है पता है, இப்படி செஞ்சா அப்படி செய்யலன்னுவாங்க, அப்படி செஞ்சா இப்படி செய்யலன்னுவாங்க, ऐसा करेंगे तो बोलेंगे तुमने वैसा नहीं किया, वैसा करेंगे तो बोलेंगे तुमने ऐसा नहीं किया,
சில ஹஸ்பண்ட் இருக்காங்க, குச்ச பத்தி ஹே, ஒண்ணு வாங்கி தர மாட்டாங்க, குச்ச பீ லேக்கே நீ தேங்கே, ஆனா உட்கார்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, லேக்கின் பேட் கே சமய பிதாயேங்கே, சிலர் ஆமா உட்கார்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணா போதுமா, இதெல்லாம் யார் வாங்கி தருவான்னு கேட்பாங்க. कुछ रावते होती है, बोले यहाँ खाली बैठ बैठ के तुम खाली बात करेंगे मेरे साथ, समय बिताएंगे तो बस हो गया, ये सब चीजें नहीं लेके देंगे. சில இருக்காங்க, குச்ச லோக் ஹே, அவங்க டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டா, என்ன வேணுமோ கொடுத்துருவாங்க, அவர் உங்க ஜோ சமய சப்னி ஜோ சாய் வோ லேக்கே தே தோ, நம்ம ரெண்டுமே செய்யணும், ஹமே தோனோ பீ கர்னா, எல்லா கல்யாண ஆனவங்கள சொல்லுங்க ரெண்டுமே செய்யணும், சபி வைவாஹிக் லோக் கே ஹமே தோனோ கர்னா ஹே, வாங்கியும் தரணும், லேக்கர் பீ தேனா ஹே, டைமும் தரணும், சமய பீ தேனா ஹே. மேத்யூ பிரதர் உற்சாகமாயிட்டாரு, மேத்யூ பிரதர் உற்சாகி ஹோ கே, ரெண்டுமே செய்யணும், தோனோ பீ கர்னா ஹே, ஆனா லேக்கின் ஒரு ஹஸ்பண்ட் நல்லா வாங்கி தரார், எல்லாம் செய்யறாரு, உன்கா பதி ஜோ ஹே சப் லேக்கர் தே ரஹே, சப் கர் ரஹே, ஆனா வைஃபோட உட்கார்ந்து பேச மாட்டேன்றாரு, லேக்கின் பத்னி கே சாத் பேட் கே டைம் நஹீ பிதா ரஹே, டைமே கிடையாது, சமய் நஹீ, எப்படி இருக்கும் வைஃப்க்கு, பத்னி கோ கைசே ஹோகா, அப்பதான் பொருள் எல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லன்றது தெரியும், தப் உன்கா பதா சல்தா ஹே பத்னி கோ கி இஸ் சீஜே சப் கோய் மாயனே நஹீ ரக்தி, ஹஸ்பண்ட் சொல்வாரு, பதி போலேங்கே, உன்கா நான் எல்லாம் வாங்கி கொடுத்துக்கிறேன், तुम्हारे लिए मैंने सब कुछ लेकर दिया, நீங்களே வெச்சிங்க, யாருக்கு தேவை இதெல்லாம், தும் சப் துமி ரக்லோ, இசப் கிஸ்கோ ஜரூரத் ஹே, நீங்க என் கூட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அன்பு உட்கார்ந்து பேசுங்க, தும் மேரே சாத் பேக் ஏக் 5 10 மினிட் பை பேட் கர் பியார் சே பாத் கரோ, ஏனா அன்பு தான் கட்சில முக்கியம், பாத்துங்க ஆகிர் மே பியார் ஹி பஹத் ஜரூரி, டியூட்டியா எல்லாம் வாங்கி கொடுக்கிறது செய்யறதெல்லாம் வந்து என்ன பண்ணாது, திருப்தி படுத்தாது, ஆர் டியூட்டி கே நாம் பர் காம் கே நாம் பர் சப் கர்கே தேனா, யே சப் ஹமே திருப்த் நஹீ கர் சக்தா ஹே, அதே மாதிரி வைஃபிங் போறோம், அப் வைசே ஹி பாத் பத்னியோ பர் ஆதி ஹே, ஒரு நல்ல வைஃப் இருக்காங்க, ஏக் அச்சி பத்னி ஹே இருக்காங்கன்னு வெச்சீங்க, ஹே சமஜ் லோ, காலையில சீக்கிரமா ஏஞ்சி सुबह जल्दी उठकर हस्बैंड कॉफी போட்டு குடுக்குறாங்க, பதி கோ காபி பண்ணா கே தேதி, யாரெல்லாம் இத உண்மையிலேயே செய்றீங்களோ, और जो लोग ये सच में करते हैं, உங்க ஹஸ்பண்ட் உண்மையிலேயே நீங்க ரெகுலரா செய்யறீங்கன்னு என்கிட்ட சொல்லட்டும், உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் தரேன், அவர் துமாரா பத்தி ஆக்கர் போலே கே மேரி பத்னி ரெகுலர் மேரி லைஸ் கர்த்தி மே உன்கோ ஜோ கிஃப்ட் லேக்கர் தூங்கா, சும்மா வந்து சொல்லிட்டு போகாதீங்க, உங்க வைஃப் கிஃப்ட் கிடைக்கணும்ன்றதுக்காக, அவர் அப்படி பத்னி கோ கிஃப்ட் மில்லே கே வஜே சே யூ ஹி ஆகே மத் ஜூட் மத் போலோ, சோ ஒரு நல்ல வைஃப் இருக்காங்க, ஏக் அச்சி பத்னி ஹே சம்ஜோ, காலையில ஏஞ்சி சுபே உட்கர் காஃபி போட்டு குடுக்குறாங்க, காஃபி பனா கர் தேதி ஹே, சாப்பாடு எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் டைமுக்கு தராங்க, நீங்க கடையில போய் அந்தமே வாங்கல, டைமுக்கு பிரேக்ஃபாஸ்ட் தராங்க, அவர் தமிழ் துக்கான் ஜாக்கர் குச்சு ஹரிந்தே கே ஜரூரத் நீ சமய பர் நாஷ்டா பனா கே தேதி, எல்லாம் உங்க துணி எல்லாம் தோச்சி எல்லாம் அயன் பண்ணி வச்சிருக்காங்க, அவர் துமாரி கப்டே சப் தோக்கர் ஜோ ஸ்திரி சப் கர்கே ரக் தேதி, எல்லாமே உங்களுக்கு செய்யறாங்க, சப் குச்சு துமாரி லேக்கர், ஆனா உங்க கூட உட்காந்து பேச மட்டும் மாட்டாங்க, லேக்கின் துமாரி சாத் பேட் கர் பஸ் பாத் நீ கர், அவங்க பிஸியாவே இருப்பாங்க, வோ ஹமேஷா பிஸி ரஹதி, அவங்க சாப்பாடு செய்யறதும் துணி துவைக்கிறதும் பசங்களை பாக்குறதும் இதுல பிஸியாவே இருப்பாங்க, அவர் வோ ஜப் தேக்கோ ஜோ கானா பகானே மே பச்சோ கோ தயார் करने में घर सफा करने में हमेशा काम में बिजी रहते, நீங்க கூப்பிட்டு வாமா கொஞ்சம் வந்து உட்காருமானா வர மாட்டாங்க, और तुमको बोलोगे कि जरा आओ मेरे साथ बैठो तो नहीं आएगी, எங்கயாவது வெளியில போயிட்டு வரலனாலும் வர மாட்டாங்க, और कहीं बाहर जाके आएंगे तो भी नहीं आएगी, சில ரெங்க வெளியில வர மாட்டாங்க, कुछ लोग होती है कि कहीं भी बाहर नहीं आती है, எங்க வெளியில போலனாலும் வர மாட்டாங்க, कहीं बाहर जाएंगे बोलेंगे तो भी नहीं आएगी, ஹஸ்பண்ட் கிட்ட இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு, பத்தியோ கே பாஸ் ஆர் எக் சமஸ்யா ஹே, அங்க வைஃப் வெளியில எங்கயா கூட்டி போனாலும் அவங்களுக்கு எங்க பிடிக்குமோ அங்க தான் கூட்டி போவாங்க, ஆர் ஜே ஹே பதி கஹீ பத்னி கோ பாஹர் லே ஜானா சாஹதே ஹே தோ பீ உன்கோ ஜஹா பசந்த் ஹே குத் கோ வஹா வோ லே ஜாதே ஹே, அது வேற ஒரு ப்ராப்ளம் இருக்குது, யே பீ எக் சமஸ்யா ஹே, ஆனா இங்க வைஃப் எல்லாம் செய்றாங்க, லேக்கின் யா பத்னி சப் குச் கர்தி ஹே, ஆனா ஹஸ்பண்ட் ஓட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், லேக்கின் பதி கே சாத் சமய நஹீ பிதாதே, ஹஸ்பண்ட் வருத்த படுறாரு, அப் பதி ஜோ ஹே இஸ்மே பஹத் துக் ஹோதா ஹே, எனக்காக டைம் தர மாட்டேன், மேரே லிய சமய நஹீ தேதி ஹே, உடனே சட் சே வைஃப் சொல்றாங்க, பத்னி கேதி ஹே உனக்காக காலையில காஃபி போட்டு தர, சுபே மே தும்ஹாரே லிய காஃபி பனா கே தேதி ஹூர்ல போய் பாரு, எந்த பொண்டாட்டியாவது காஃபி போட்டு தரலா பாரு, ஜாகே பூரே ஷஹர் மே தேக்கோ கி கோய் பத்னி உட்கர் தும்ஹே பத்தியோ கோ காஃபி பனா கே தேதி ஹே, கே உனக்கு டெய்லி டைம் கே பிரேக்ஃபாஸ்ட் தர, தும்ஹே சமய பர் நாஷ்டா தேதி ஹூ, நீ சில பிரதர போய் கேட்டு பாரு, தும் ஜாகர் குச் பிரதர் சே பூச் கே தேகோ, அவங்க எல்லாம் டைம் கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறாங்களா, வோ சப் ஜோ சமய பர் நாஷ்டா கர்தே கே, சொல்ல போனா அவங்க பிரேக்ஃபாஸ்ட் ஏ சாப்பிடுறது இல்ல, தேகா ஜாய் தோ நாஷ்டா ஹீ நீ மில்தா உன்கோ, அவங்க கல்யாணானதுல இருந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறது விட்டாங்க, और देखा जाए तो जब से उनकी शादी हुई उनको नाश्ता ही नहीं मिलता है,
ஆனா நான் உனக்கு டைமுக்கு பிரேக்ஃபாஸ்ட் தரேன் தும்மே சமய பர் நாஷ்டா தேதி மத்தியான சாப்பாடு டைமுக்கு தரேன் ஆர் மேன் தும்மே சமய பர் கானா தேதி உன் துணி எல்லாம் தோச்சி அயன் பண்ணி வச்சிருக்கேன் ஆர் மேன் தும்மே ஜோ ஹே சாரி கப்டே தோக்கர் அயன் கர்கே தேதி அங்கங்க பர் ஆம்லிங்க துணி தோச்சன உக்காந்து ஆர் வஹா வஹா தேகோ பதி ஜோ ஹே ஆ புருஷ் லோக் கப்டே தோதே பேட்தே நான் உனக்கு துணி தோச்சி எல்லாம் அயன் பண்ணி ரெட்டியா வச்சிருக்கேன் ஆர் மே தும்ஹாரே லே சாரி கப்டே தோவேக்கு ஸ்திரீ கர்கே தயார் தேதி ஆனால் நீ வந்து என்ன குறை சொல்லினே இருக்க லேக்கின் ஃபிர் பி தேகேங்கி தோ தும் முஜ்மே கம்யா டூண்டதே ஹோ இல்லமா இதெல்லாம் செய்யது கரெக்ட் தான் தும்னே சப் கியா சஹீ ஹி ஹை ஆனா ஆக்டிவிட்டியும் லவ் ஒன்னா சேத்திர முடியாது லேக்கின் தேகோ காம் ஆர் பிரேம் தோனோ கோ ஏக் நை கர் சக்தே நான் சொல்றது உங்களுக்கு புரியதா மே ஜோ கஹ ரஹா ஹூன் சமஜ் மே ஆ ரஹா ஹை இந்த காபி போட்டு தரது யே காபி பனா கர் தேனா டைம் கு பிரேக்ஃபாஸ்ட் குடுக்கறது சமய பர் நாஷ்டா தேனா துணி தோய்க்கிறது கப்டே தோனா ரொம்ப நல்லது ये बहुत अच्छा है இது செய்யுங்க ये करिए ஆனா இதோட நின்றாதீங்க लेकिन यहीं पे रुक मत जाओ இது வேற டிபார்ட்மென்ட் ये अलग एक डिपार्टमेंट है लव வந்து வேற டிபார்ட்மென்ட் और प्रेम एक अलग डिपार्टमेंट है சிலர் வெறும் லவ் தான் பண்ணுவாங்க இந்த டிபார்ட்மென்ட் செய்யவே மாட்டாங்க कुछ लोग खाली प्यार ही करेंगे ये डिपार्टमेंट में जाएंगे ही नहीं வெறும் லவ்ல சோர் சாப்பிட முடியாது வயிறு நிரம்பாது और केवल प्रेम में ही जो है प्यार ये खाना से पेट से पेट नहीं भर जाता है बेबी डार्लिंग हनी बनी பசியில காது கேட்காது பாத்தீங்களா ये सब समझ में आ गया होगा ये जो बेबी हनी बनी डार्लिंग ये सब जो है ये सब भूख नहीं मिटा सकता है भूख में ये सब अच्छा नहीं लगता सोर कुड़माना कुंजी नौका पसी एड़ी और जो है टाइम पे खाना दो बोलेंगे तो हम जो है लाड़ प्यार की बातें चलती है उससे भूख नहीं मिटती है भूख लगती है पसी लखा दो क्या तेरीमा उंगली और पता है भूख के समय कान में कुछ सुनाई नहीं देता है रिंड में से नो दोनों भी करना है இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்துல என்ன நடக்குதுன்னா ஆஜ் ஆத்மிக் ஜெகத் மே கியா ஹோதா பூச்சே தோ பயங்கர பிஸியா இருக்காங்க ஆக்டிவிட்டில தான் இருக்காங்க और जो है काम में ही व्यस्त है ஆண்டவர் கரெக்ட்டா காபி போட்டு குடுத்துறாங்க परमेश्वर को बराबर कॉफी बना के दे देते हैं இருக்காங்க சிலர் இருக்காங்க कुछ लोग है उसमें भी கரெக்ட்டா காபி போட்டு குடுத்துருவாங்க बराबर कॉफी बना के दे देंगे காலையில எஞ்சோன குட் மார்னிங் ஜீசஸ் और सुबह उठते गुड मॉर्निंग जीसस ஆண்டவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் குடுத்துருவாங்க அவர் பரமேஸ்வருக்கு நாஷ்டா தே தேங்க எல்லாம் செய்வாங்க சாப் கரेंगे ஆனா கடமைக்காக செய்வாங்க लेकिन इसे फर्ज के नाम पे ஏன்னா உங்க பாஸ்டர் சொல்லி இருக்கறாரு क्योंकि इनके पास्टर ने कहा है சிலர் பாருங்க துதிக்கிறத பாத்துக்கிறீங்களா कुछ लोगों को स्तुति करते देखा है சிலர் அந்நிய பாஷை பேசத பார்க்கணும் कुछ लोगों को अन्य भाषा बोलते देखा है भाषा याद பேசது பரவால அது பைபிள்ல சொல்லிக்குது புரியதோ புரியல பேசலாம்ட்டு और अन्य भाषा तो ठीक है चलेगा बाइबल में लिखा गया समझा या नहीं समझा कोई परवाह नहीं ஆனா இந்த துதிக்கிறது பாருங்கல லேக்கின் இந்த ஸ்துதி करते देखो உள்ளத்தின் ஆழத்துல இருந்து வரணும் இது தில்கி गहराई से आना है சும்மா சேர்ல வக்க ஸ்தோத்திர ஆண்டவரே சேர்ல இருந்து எஞ்சிக்கும் போது ஸ்தோத்திர ஆண்டவரே போகும் போது ஸ்தோத்திர ஆண்டவரே எங்க போனாலும் அப்படியே போகும் ஸ்தோத்திர ஆண்டவரே சொல்லி சொல்லி சும்மா அது வாயில வந்துனே இருக்குது பாத்தீங்கல ஆ देखो कोई कोई लोग होते हैं जो बैठे बैठो तो स्तोत्रम बोलते हैं खड़ो तो स्तोत्रम बोलते हैं चलते फिरते तो ये ऑटोमेटिकली उनके मुंह से आता ही चला जाता है देखो எங்க அப்பா என்ன பண்ணுவாரு மேரி பிதா கே கரதே அடிக்கடி தள்ளுங்கப்பா தள்ளுங்க தள்ளுங்க அப்படிங்கறது எதாவது நான் பண்ணில தள்ளுங்க நான் பண்றேன் அப்படிங்கறாரு தோ ஹர் பாத் கே லே ஹட்டோ பை बोलते रहेंगे तो அப்படி சொல்லி சொல்லி பழங்க யாருமே என்னனால தள்ளுங்க அப்படி उनको बोल बोल के ऐसी आदत लग गई कि कोई खड़ा भी नहीं है तो हट्टो भाई बोलते रहते சிலர் வந்து சும்மாவே ஸ்தோத்திரம் 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 ஏன் சொல்றேன் யாருக்கு சொல்றேனே தெரியாது उसी प्रकार जो कई लोग जो है स्तोत्रम स्तोत्रम यानी धन्यवाद धन्यवाद बोलते हैं किस लिए बोल रहे हैं क्या बोल रहे हैं पता ही नहीं होता ओ ना मार्ट के पाते प्रेज द लॉर्ड बोल रहे हैं पर अभी देखो हम लोगों को मिलके जो है प्रेज द लॉर्ड बोलते हैं यहां बोलने नरे पे तेरी याद बहुत से लोगों को पता ही नहीं क्यों बोलते एटलीस्ट प्रेज द लॉर्ड आदा नल्ला இருக்குது
कम से कम ये प्रेज द लॉर्ड तो भी अच्छा है. तमिल वेरु स्तोत्रம்ன்றா பாத்தீங்க யாருக்கு ஸ்தோத்திரம் சொல்றேனே தெரிய மாட்டேங்குது. और धन जो तमिल में स्तोत्रம் यानी धन्यवाद बोलते हो किसके लिए बोल रहे हो वो भी नहीं पता चलता. अरे यार சொல்றேனா वो क्यों बोलते पूछे. मैं और ब्रदर பாக்குறேன். अब एक ब्रदर को देखता हूं. பார்த்ததுல எனக்கு அவ்வளவு சந்தோஷம். उनको देखते मुझे इतनी खुशी हो जाती है. அவங்கள பார்த்ததுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். उनको मैं देखा इसलिए प्रभु को मैं स्तुति करता हूं. இவங்கள பார்த்ததுனால நான் சொல்றேன் பிரேஸ் தி லார்ட். तो मैं इनको देखा इस वजह से कहता हूं प्रेज द लॉर्ड. मैथ्यू ब्रदर பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன் நான். और मैथ्यू ब्रदर को देखते ही मैं बहुत खुश हो गया. और பார்த்தேன் கை கொடுத்து பிரேஸ் தி லார்ட் அப்படினு. तो मैं उनको देखते ही हाथ मिलाकर बोलता हूं प्रेज द लॉर्ड. ஆண்டவரே இவரை பாக்கும்படியா செஞ்சீங்க அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. प्रभु आज मैं इनको देख पाया ना आपने मुझे इनको दिखाया इसके लिए प्रभु तुम्हें जो है धन्यवाद देता हूं. இப்படி தான் வந்துச்சு. ऐसा ही आया. இப்ப நாம எதுக்கு பிரேஸ் தி லார்ட் சொல்றேனே தெரியல. लेकिन अभी हमें पता ही नहीं कि हम किसके लिए प्रेज द लॉर्ड बोलते हैं. நம்ம கிறிஸ்டியனா சர்ச்சுக்கு போறானா பிரேஸ் தி லார்ட் சொல்லிட வேண்டியதா. हम क्रिश्चियन है ना चर्च जाते हैं तो प्रेज द लॉर्ड बोलना ही है. यार पाता टगर ने प्रेज द लॉर्ड சொல்லினா. किसी को भी देखो तो झट से प्रेज द लॉर्ड बोलना है. சந்தோஷமா இருக்குதோ இல்லையோ அவங்கள பார்த்து उनको देख के खुशी हो या ना हो. हाला प्रेज द लॉर्ड. लेकिन प्रेज द लॉर्ड. ஆண்டவர் வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் விரும்பல. परमेश्वर को ये जो ये क्रिया आप करते हो काम आप दिखाने के लिए करते हो पसंद नहीं. நல்லா கவனிங்க. मैं अच्छी तरह ध्यान दे. அவர் அன்புதா விரும்பறார் முதல்ல. सबसे पहले वो प्रेम ही चाहते. ஜான் லோர் இடத்துல போட்டுருக்குது. और யோஹன்னா में जगह में लिखा गया है. இந்த வசனத்தை எல்லாம் புரிஞ்சிக்கணும் பாத்துங்க. और ये वचन सब अच्छी तरह समझना है. ஜான் லோர் இடத்துல போட்டுருக்குது. யோஹன்னா में एक जगह में लिखा गया है. If you love me you will do my commandments. उसमें लिखा है यदि तुम मुझसे प्रेम करोगे तो मेरे आज्ञाओं का पालन करोगे. இதே ஜனங்க எப்படி தம்மா புரிஞ்சிக்கினாங்க. और पता है लोगों ने इस बात को कैसे ले लिया. ஏனா பைபிள்ல போடு இஃப் யூ லவ் மீ யூ வில் டு மை கமாண்ட்மெண்ட்ஸ் னு. और उसमें लिखा गया है कि अगर तुम मुझसे प्रेम करते हो तो मेरी आज्ञा पूरी करोगे. இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த लोगों ने क्या करना शुरू किया. நேரா கமாண்ட்மெண்ட்ஸ் செய்யிறதுக்கு போயிட்டாங்க. वो जो सीधा सीधा जो 10 आज्ञाएं हैं वो पूरी करने के लिए चले. எல்லா கமாண்ட்மெண்ட்ஸ் செய்ய போயிட்டாங்க. सारी आज्ञाओं को पूरी करने उतर गए. क्योंकि ऐसा अगर मैं करूंगा तो परमेश्वर समझ जाएंगे कि मैं उनसे प्यार करता हूँ. तिरुमियो सोल रहे पारेंगे. फिर एक बार कहता हूँ देखो जॉन ले सोली रखते योहन्ना में कहा गया If you love me, you will do my commandments. यदि तुम मुझसे प्रेम करोगे तो मेरी आज्ञाओं को पालन करोगे. So, जनंग एल्लारुम कमांडमेंट செய்யிறதுக்கு போய்ட்டாங்க. तो अभी सारे लोग जो है आज्ञा पूरी करने के लिए चले गए. எல்லாம் ஓடி ஓடி செய்யறத பார்த்த ஆண்டவர் தெரிஞ்சுக்கார் நான் எவ்வளவு நேசிக்கிறேன்னு. अगर मैं दौड़ दौड़ के करूंगा सब कुछ तो परमेश्वर जान जाएंगे कि मैं उनसे कितना प्यार करता हूं. நல்லா கவனிங்க. अच्छा ध्यान दें. ஆண்டவர் அப்படி சொல்ல வரல. परमेश्वर ऐसा नहीं कहना चाह रहे. ஆண்டவர் என்ன சொல்ல வராரு. परमेश्वर क्या कहना चाह रहे. कमांडमेंट செய்ய போய் உன் அன்பை நீ காட்டாத. तुम आज्ञा पूरी करने के द्वारा अपना प्रेम मुझे मत दिखाओ. என்கிட்ட வா என்ன லவ் பண்ண என்ன லவ் பண்ணனா தானா கமாண்ட்மென்ட் செய்வே. परमेश्वर कह रहे मेरे पास आ अगर तू मुझसे प्यार करने लगेगा ऑटोमेटिकली तू अपने आप से सारी आज्ञा पूरी करता चला जाएगा. योर फोकस शुड बी लविंग मी. यानी कि आपका पूरा ध्यान किस में होना चाहिए. मुझे प्यार करने में. என்ன நேசி பாரு. मुझसे प्यार करने की कोशिश. என்ன நேசனா இதெல்லாம் நீ செய்வே. मुझे प्यार करोगे तो अपने आप ये सब तुम कर लोगे. நம்ம ஆண்டவரை நேசிக்கிறத விட்டுட்டோம். செய்யிறதுன் மூலமா ஆண்டவர் புரிஞ்சிக்குவார் நாம் நேசிக்கிறோம் நினைக்கிறோம். हमने उस प्यार को वहां छोड़ दिया. ये आज्ञा पूरी करने के लिए उतर गए जिससे हम प्रभु को बता सके कि हम तुमसे प्यार करते. ஆண்டவர் வந்து உங்களோட அன்பை எதிர்பார்க்கிறார். देखो परमेश्वर आपसे प्यार की उम्मीद करता है. எல்லாத்துக்கும் மேல सबसे बढ़कर அவர் உங்க மேல எவ்வளவு அன்பா இருக்கிறாருன்னு புரிஞ்சிக்கணும்னு பார்க்கிறார். सबसे बढ़कर वो बताना चाहते कि वो तुमसे कितना प्यार करते. இந்த கெட்ட குமாரன் கதைய வாஸ்தவம். ये जो उड़ाव पुत्र की कहानी हमने पढ़ी. வீட்ல போய் திரும்ப திரும்ப வாசிங்க. ये घर में जाकर आप बार-बार पढ़ें. நான் போன வாரமே சொன்னேன். और मैंने पिछले हफ्ते ही बताया. இது இயேசு சொன்ன ஓமை. ये जो है यीशु का कहा हुआ दृष्टांत है. இது அந்த குமாரன பத்தி சொல்றதுக்காக சொல்லல. और ये जो है उस उड़ाऊ बेटे के बारे में नहीं है. पिता எவ்வளவு அன்பா இருக்கிறார்ன்றத சொல்றதுக்காக தான் சொல்லப்பட்டுச்சு. बल्कि पिता कितना प्रेम से भरा हुआ ये बताने के लिए. எல்லாருக்கும் நான் சொல்றது புரியதா. सबको मैं जो कह रहा हूं समझ में आ रहा है. எல்லாம் கவனிக்கிறீங்களா. सभी लोग ध्यान दे रहे हैं. கடவுள் உங்க மேல எவ்வளவு அன்பா இருக்கிறாருன்னு சொல்றதுக்காக தான் இந்த ஓமியம் சொல்லப்பட்டுச்சு. और परमेश्वर आपसे कितना प्रेम करते हैं ये बताने के लिए ये जो दृष्टांत कहा गया. ஆண்டவர் விட்டு தூ அந்த அந்த தகப்பன் விட்டு தூர போய்ட்டான். और वो बेटा जो पिता को छोड़ के दूर चला गया. வேண்டான்னு சொல்லி வேற எனக்கு பணம் தான் வேணும்னு சொல்லிட்டு போய்ட்டான். ऐसा बेटा जिसने कहा मुझे आप नहीं चाहिए मुझे पैसा चाहिए अपना हिस्सा लेके चला गया. போய்ட்டெல்லாம் ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டான். और वहां से अपना हिस्सा लेके सारा जो है बर्बाद करके उड़ा कर आया. திரும்பி வரா. और जब वो लौट कर आता है फिर தினமும் அவங்க காத்துနေ இருக்கார். तो देखो ये पिता जो है रोज उसके इंतजार में. அவங்க காத்துட்டு இருக்காரு. उसके इंतजार में. அவனு பாக்கு ஓடி போறாரு. और उसे देखने के लिए दौड़कर भागते हैं. ஓடி போய் கிட்ட போய் நின்டார். और दौड़ के नजदीक खड़े हो गए. यानी इंटर क्यों खड़े हो गए. मन तिरुमनो
वो जो है मन फिराना है, वो पापों से जो है सारा अंगीकार करना है, अदनल निंटारा, इसलिए रुक गए क्या? निकले, रुके नहीं, ओडी पोय नेरा पे कट्टी पुड़ची नेर, बल्कि दौड़ के जाकर जो उसे गले लगाया, कट्टी पुड़ची मुत्तम कुड़तार, गले लगाकर चूमा, सर इदल्लाम सेंजदु कूड परवाल, देखो ये सब किया फिर भी परवा नहीं, अदुक्कप्पुरमा अवन ई पळसेल्लाम इन्नानालाम यारंदान एल्लाथियुम तिरुम्ब कुडुक्कार, बल्कि जो कुछ उसने गंवा दिया था वो सब कुछ उसे लौटाया, अवनुक्कु ड्रेस कुडुक्कार, मोदरम कुडुक्कार, शू कुडुक्कार, पार्टी वेक्कार, और उसके लिए जो अंगूठी पहनाते हैं, नया जूता देते हैं, नया कपड़ा पहनाते हैं, उसके नाम पर एक जो पार्टी रखते हैं। तो यहाँ देखो क्या इस बेटे ने जाकर कोई क्षमा मांगी क्या? प्रभु मेरे को, पिता मेरे को कैसे भी क्षमा करो, मुरे ये आखिरी बार मुझसे गलती हो गई, इसके बाद मैं करूंगा ही नहीं, ओ ना अलदा ना, ऐसे बैठ के जो रो रहा था क्या? अंजु निम्स अलूटम पाकलाम अप्डिन सोल्टा अदुक्कप्रम सरी वापा मनिकिरन सोन्नारा, या अच्छा ठीक है पांच मिनट रोने दो उसके बाद मैं क्षमा करूंगा, ऐसा बोले क्या? नुम पोयिट्टु अप्पा ना मनम थिरुम्बुरेन इवर केल पोय सोन्न पिरुगुदान अवर कट्टि पिडिच्चारा, या ये बेटे ने जाकर प्रभु पिता मैं अपना मन फिराता हूँ मुझे क्षमा करो, ऐसे बोलने के इंतजार में थे क्या? नारिय पेर आज बहुत से लोग हमारी प्रसंग यार मेला को पड़ रहा है, मुझ जैसे प्रचारक के ऊपर बहुत गुस्सा होते हैं, युगल्ला पावत पति पैसर दिल्ले, ये लोग सब पाप के बारे में बताते नहीं, युगल्ला मन तिरुमगन जनंगल पाते सोल रहे दिल्ले, ये लोग ये ऐसे पास्टर लोग जो लोगों को बोलते नहीं कि तुम पापों से मन फिराओ, मोदल बाइबल पढ़िए, जाओ पहले बाइबल पढ़ो, बाइबल मन तिरुमुदल पत्ति इन पोट रही पारंग, बाइबल में जो है पाप से क्षमा मांगने के बारे क्या लिखा है, इन ओनिंग आंडवरे ना मनन तिरुम्बुरेन अबडिन एल्ला पावत्तैयुम सोन्न पिरुगु दान अवर मन्निक्किर मादिरि, जैसे कि हम जाकर प्रभु मैं क्षमा चाहता हूँ मुझे माफ कर दो बोलने के बाद ही जैसे मानो माफ करते वैसा वो बोलना चाहते, ऐसा है नहीं, बाइबल नहीं वास्तु पारंग, बाइबल में पढ़कर देखो, इंद संभवत्तिले पारंग, इसी घटना में देख लो, इवन मनन तिरुम्बुन पिरगु अवर एट्टुकोल्ले अवन एदो सोन्नानो सोल्लि अवर एट्टुकोंडार, और इसने मन फिराया उसके बाद ही इस पिता ने उसे स्वीकार किया, ऐसा नहीं उसने कुछ कहा या ना कहा उससे पहले ही इस पिता ने उसे स्वीकार कर लिया, और सारे पापों का अंगीकार करने तक वो इंतजार नहीं कर रहे, उसने सोचा इवर वेट पन्नले, लेकिन ये पिता जो है इंतजार में नहीं थे, इवर ओडी पोय कट्टी पिडिचारु, बल्कि वो तो भाग कर खुद जाकर गले लगा, इवर एंगिट्ट वंदा पोदुंद्रार, बस वो कहते कि बस मेरे पास आ जाए बस, एल्लारुम सोल्लुंग वंदा पोदुम, सभी लोग कहें आ जाए तो बस, आंडवर किट्ट वंदा पोदुम, परमेश्वर के पास आए तो बस, इवर सोल्रार इंद तागपन सोय वीट्टुक्कु वापा पोदुंद्रार, और ये पिता कहता तू घर आ जा बस, या वीट्टुक्कु वा, मेरे घर आ, ना एल्लाथियुम पात्तुक्किरेन, मैं सब कुछ संभाल, नी एंगिट्ट वा, तू मेरे पास आ, नम्ब आट्कल रिलीजियस आन आट्कल इरुक्कांगले, हमारे जो धर्म परायण लोग है देखो, கடவுளோட பக்தியான ஆட்கள் பாருங்க, ये परमेश्वर से भी ज्यादा भक्तिमान है, ஆமா கடவுளோட பக்தியான ஆட்கள் இவங்கலாம், और ये सच में ये लोग तो सबसे परमेश्वर से भी ज्यादा भक्तिवान, உங்க ஆண்டர்க்கு இல்ல கிட்ட போய் சேரவே விட மாட்டாங்க, ये परमेश्वर के नजदीक जाने देंगे ही नहीं, கொஞ்சம் யோசித்து பாருங்கலாம், जरा सोच कर देखो, இந்த இந்த सीन इमेजिन பண்ணி பாருங்க, जरा ये चित्रण कल्पना करके देखो, இப்படியே இந்த கெட்ட குமாரன் திரும்பி வரா, और ये जरा मैं कल्पना करो कि ये जो उड़ाओ जो बर्बाद किया पैसा वो बेटा आ रहा है, தகப்பன் ஓடி போறார் கட்டி புடிக்கிறதுக்கு, अब ये पिता जो है दौड़ के जाते उसे गले लगा, அங்க நம்ம பாஸ்டர் ஒருத்தர் இருக்கார்னு வெச்சி, और हां पर हवा एक कोई पास्टर है समझ जा, கட்டி புடிக்க விட்டுருக்க மாட்டார், वो गले लगाने नहीं देते थे पिता को, தகப்பன் அப்பா புடிச்சிடுவார், झट से पिता को पकड़ लेते, இருங்க முதல்ல மனம் திரும்பறானா பார்க்கலாம், नहीं रुको पहले वो मन फिराता है क्या देखेंगे, हां முதல்ல மனம் திரும்பட்டும், पहले मन फिराने, हां எல்லாத்தையும் சொல்லட்டும், पहले वो सब कुछ मान ले, அப்புறமா பார்க்கலாம், फिर देखेंगे, ஆண்டவர் அப்படி கிடையாது, இன் பரமேஸ்வர் ऐसे नहीं, இவர் ஓடி போய் கட்டி புடிச்சி எல்லாம் செய்றார் பாத்தீங்க, ये खुद दौड़ के जाते आगे खुद आगे बढ़ के उसे जो है गले लगाते, நாங்க என்ன પ્રસંગம் பண்றோம்னா, हम क्या प्रचार करते हैं, மன திரும்புதல பத்தி ಜಾಸ್ತಿ பேசறது இல்ல, हम मन फिराने के बारे में ज्यादा बोलते नहीं, நாங்க எத்த பேசுறோம், हम क्या बोलते हैं, நாங்க God's goodness, God's unconditional love பத்தி பேசுறோம், हम परमेश्वर के ईश्वरीय प्रेम के बारे में बेशर्त प्रेम के बारे में बताते हैं, ஏன் அத பத்தி பேசுறோம், क्यों उसके बारे में बोलते हैं, ரோமர் 4 ரோமர் 2 அதிகாரத்துல ரோமியோ दूसरे अध्याय में 4வது வசனத்துல போட்டிருக்குது, चौथे वचन में कहा गया, गुडनेस ऑफ गॉड लीड्स अस इनटू रिपेंटेंस, और परमेश्वर की भलाई हमें पश्चाताप की ओर जो है मोड़ती है, देव दयवे ओरतना மனம் திரும்பும்படியே செய்யுமா, और परमेश्वर की कृपा एक जन को जो है मन फिराव की ओर ले जाता है, इन्ना மனம் திரும்பும்படியே செய்யுமா, क्या मन फिराव की ओर ले जाता है, गुडनेस ऑफ गॉड, परमेश्वर की भलाई, गुडनेस ऑफ गॉड, सभी लोग कहे परमेश्वर की भलाई, कतर नल्लवर अनुभविचाना, अगर किसी ने परमेश्वर भला है ये चख लिया तो हाँ वो मन तिरुम्बुवान,
वो मन फिरा लेगा मन तिरुम्ब पा कर्तर उन्हें कट्टी पुड़ी पहरन सोले ले ऐसा नहीं कहा गया कि तू पहले मन फिरा फिर प्रभु तुझे गले लगाएगा कर्तर उन्हें कट्टी पुड़ी की रेडी आर कर पा कर्तर उन्हें मनी की रेडी आर कर पा सोना आदे तिरंजा आम मन तिरुम्ब और अगर लेकिन तुम ये बताए कि परमेश्वर तुझसे बेहद प्रेम करता है वो तैयार है तुझे क्षमा करने के लिए तू जो अपना मन फिराने के तू खाली प्रभु के पास ऐसा बोले तो वो तैयार हो जाएगा मन फिराने के लिए ஆண்டவர் ஃபர்ஸ்ட் மனுஷனுக்கு அவர் எவ்வளவு நல்லவர்னு காட்ட விரும்புறார் पहले परमेश्वर मनुष्य को ये दिखाना चाहते हैं कि वो कितना भला है और अनुभव एक्सपीरियंस பண்ண விரும்புறார் और वो चाहता है कि प्रभु चाहता है कि लोग मेरे प्रेम को अनुभव करें आज अनुभव और एक्सपीरियंस பண்ணானா अगर किसी ने उस प्रेम का अनुभव कर लिया அவனே மனம் திரும்புவான் वो खुद अपने आप मन फिराएगा நம்ம அதுக்கு ரூல்ஸ் போட்டற கூடாது हम उसके लिए एक नियम नहीं बनाना है மனம் திரும்பு मन फिराओ மனம் திரும்பு मन फिराओ அப்பதான் ஆண்டவர் நீ ஏற்றுக்கொள்வார் तभी परमेश्वर तुम्हें स्वीकार करेंगे பைபிள்ல நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு நிறைய பேர் தான் பாவத்தை அறிக்கையும் பண்ணல ஒண்ணும் பண்ணல அப்பவே ஆண்டவர் மன்னிச்சிருக்காரு और बाइबल में आप कई सारे उदाहरण देख सकते हो कि जो है किसी ने मन नहीं फिराया क्षमा नहीं मांगा तभी भी प्रभु ने उससे पहले उसे क्षमा कर दिया तो क्या पास्टर हम क्षमा नहीं मांगना है मैंने कई बार इस चर्च में कहा है मांगो और नहीं करके नहीं अगर तुम्हें क्षमा मांगना ऐसा लगता है तो मांगो लेकिन जो मैं कहता हूँ ध्यान से सुनो मन्नी लेकिन मैं क्षमा मांगने की वजह से ही प्रभु क्षमा करेंगे ऐसा मत सोचो நீங்க மன்னிப்பு கேட்டதனாலதான் அவர் மன்னிக்கிறான்னு நினைக்காதீங்க ஏனா சொச்சே கி மேனே क्षमा मांगி इसलिए प्रभु मुझे क्षमा कर மன்னிப்பே கேட்கலனால அவர் மன்னிக்கிறார் இதான் உண்மை यही सत्य है कि अगर तुम क्षमा ना भी मांगो तो तुम्हें क्षमा कर देगा நிறைய பேரால ஒத்துக்க முடியாது बहुत से लोग इस बात को मान नहीं पाएंगे நம்ம பிள்ளைங்க இருக்காங்க हमारे बच्चे हैं देखो நம்மளுக்கு எவ்வளவு மனசு கஷ்டப்படுற மாதிரி செய்றாங்க कि कई बार हमें कितना दुख पहुंचाते हैं எல்லா டைம் அவங்க வந்து நம்ம கிட்ட சாரி मम्मी சாரி டாடினு சொல்றது இல்ல लेकिन हर बार हर एक गलती के लिए आके सॉरी मम्मी सॉरी डैडी ऐसा बोलते नहीं சில்லட்ல நம்ம தான் சொல்ல சொல்றாங்க कभी कभी हम खुद बोलते हैं कि तुम्हें सॉरी बोलना चाहिए मम्मी कहले पई सॉरी कहले डैडी बोलेंगे देखो मम्मी से सॉरी बोलो मम्मी सोलोंगे डैडी कहले पई सॉरी कहले मम्मी बोलेगी देखो डैडी से सॉरी बोलो यो वो सन्नदनाल अंग वंदी सॉरी मम्मी सॉरी डैडी नो सोलो इनके बोलने की वजह से जाकर सॉरी मम्मी सॉरी डैडी कहते இவங்க சாரி சொல்றதுனால ஒண்ணும் நம்ம வந்து அவங்கள மன்னிக்கல இங்க சாரி கேனே சே அவனே क्षमा नहीं करते நம்ம மன்னிச்சிட்டு சோறு போட்டு துணியை கொடுத்து படிக்க வெச்சி காசு கொடுத்து சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் கவனிச்சிந்தா இருக்கோம் हम खुद क्षमा करके उन्हें जो टाइम पर खाना देते कपड़े पहनाते कल स्कूल भेजते हैं उनकी पढ़ाई पूरी करते उनकी देखभाल करते हैं எல்லா டைமும் உங்க புள்ள மன்னிப்பு கேட்டதுனால தான் மன்னிச்சிங்களா तो सोच कर देखो हर बार तुम्हारे बच्चे ने तुम्हें क्षमा मांगा इसलिए तुमने सब कुछ किया क्या அப்படி யாராவது இருந்தீங்கனா நீங்க இன்னும் அவ்வளவு மெச்சூர் ஆகலன்ற அர்த்தம் अगर ऐसा कोई है तो इसका मतलब है कि अभी तक तुम उतने परिपक्व नहीं हुए நான் சொல்றது உங்களுக்கு புரியதா मैं कह रहा हूं समझ में आ रहा है यार மன்னிப்பு கேக்கறன அவசியம் இல்ல நான் பாட்டு மன்னிச்சிட்டு போயிட்டே இருப்பேன் मुझे कोई क्षमा मांगने की जरूरत नहीं मैं क्षमा करता चला जाऊंगा நான் சொல்றது உங்களுக்கு புரியதா मैं कह रहा हूं समझ में आ रहा है ஆண்டவர் நம்மள விட பெரியவர் அர்த்த सोचो परमेश्वर तो हमसे कितने बड़े हैं ஆண்டவர் என்கிட்ட வந்தா போதே மொத்தம் என்கிட்ட வந்தா நான் சேர்த்து கொள்வேன்ன்றார் और परमेश्वर कहते हैं एक कोई अगर मेरे पास आ जाए तो बस मैं उसे अपना लूंगा இந்த அன்பை நம்ம இன்னும் ருசி பார்க்கல இஸ் பிரேம் கோ அபிதக் हमने चखे नहीं देखा ஆண்டவருக்குள்ள வாழ்ற ஒரு வாழ்க்கை और परमेश्वर में जीने वाला एक जीवन இதுல சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பாருங்க இஸ்மே कुछ अनुभव भी எல்லாரும் சொல்லுங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு सभी लोग कहे एक अनुभव है हमें எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனும் हमें वो अनुभव करना है मतलब बाइबल எல்லாம் தெரியும் ஆனா அதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல और देखो कई बार हमें बाइबल में सब कुछ पता है लेकिन हमने अनुभव नहीं किया है ஆனா நிறைய பக்தர்கள் பைபிளியும் சரி சரித்திரத்திலும் சரி ஆண்டவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க लेकिन कई सारे भक्तों ने चाहे बाइबल में ले लो चाहे इतिहास में लो इन बहुत सी बातों का अनुभव किया है दाऊद सोल रहे दाऊद कहता है ओ टेस्ट एंड सी दैट द लॉर्ड इज गुड वो कहता है चख कर देखो कि परमेश्वर भला है कत्तर நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் वो कहता है कि चख कर देखो कि परमेश्वर कितना भला है दाऊद என்ன சொல்ற रहे दाऊद क्या कहता है एक्सपीरियंस பண்ணி பாருங்க यानी कि अनुभव करके देखो कत्तर நல்லவர்னு मूल அறிவுல தெரிஞ்சா போதாது परमेश्वर भला है ये खाली यहां दिमागी तौर तक पता रहना काफी नहीं है ஒரு சூப்பரான சாப்பாடு இருக்கு और एक बहुत अच्छा खाना है நீ என்ன சொல்றீங்க आप क्या कहते हो பாஸ் டேஸ்ட் பண்ணி பாருங்க பாஸ் டேஸ்ட் करके देखो இந்த டேஸ்ட் அது பண்ணி பாரு थोड़ा टेस्ट तो करके देखो ஏனா அது நல்லா இருக்குதுன்னு டேஸ்டா இருக்குதுன்னு சொன்னா போதாது அதை நாம சாப்பிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் ये अच्छा है टेस्टी है बोलना काफी नहीं उसे आप खाकर अनुभव करके देखना है நம்ம நிறைய இன்னும் ஆண்டவர் வந்து இன்னும் டேஸ்டே பண்ணல. அபிதக் हमने बहुत से लोगों ने प्रभु का अनुभव ही नहीं किया टेस्ट ही नहीं किया. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க. आपके बगल में जो उनको देखकर कहें. இதுவரைக்கும் நீங்க இன்னும் டேஸ்டே பண்ணல. அபிதக் तुमने टेस्ट ही नहीं किया है. இதுவரைக்கும் நீங்க இன்னும் டேஸ்டே பண்ணல. அபிதக் तुमने टेस्ट ही नहीं किया है. தாவீது டேஸ்ட் பண்ணியிருக்காரு. दाऊद ने चक्कर देखा है. அதனால தான் அவர் சொல்றாரு. இசிலியோ कहते हैं टेस्ट एंड सी दैट द लॉर्ड इज गुड.
சக்கர் தேகோ கி பரமேஸ்வர் கித்னா பலா ஹே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் பரமேஸ்வர் கித்னா பலா ஹே சக்கர் தேகோ தாவீது அதை ருசிச்சு பார்த்ததுனால தான் தாவூத் நே சக்கர் தேகா இஸ் வஜஹ சே அவருக்கு வேற எதுலயுமே பிரியம் இல்ல இஸ் வஜஹ சே உன்கோ கிசி ஆர் பாத் மே ருச்சி ஹி நஹி தி அவர் எதுலயுமே பிரியம் இல்ல ஆர் கோய் பாத் உன்கோ பசந்த் ஹி நஹி ஆதி தி அவர் வந்து சொல்றாரு மான் வந்து தண்ணிக்கு வாஞ்சிக்கிறது போல நான் உங்களை வாஞ்சிக்கிறேன்றார் தாவூத் கேதா ஜெஸே எக் ஹிரணி பானி கே நாலே கே லியே தரஸ்தி ஹே வைசா மேரா ஹ்ருதய தேரே லியே தரஸ்தா ஹே இனி நம்மளோ இதோ சொல்லுவோம் आज हम लोग भी ऐसा बोलेंगे ना संगीतத்துல படிச்சிருக்கிற இல்ல அங்க இருந்து ஒரு லைனை கத்துக்கினு நம்ம சொல்லுவோம் क्योंकि भजन संहिता में लिखा है ना इसलिए उसमें से देखकर हम भी जो है एक लाइन पढ़ लेते हैं दाऊद அப்படிலாம் எங்க காப்பி அடிச்சு சொல்ல लेकिन दाऊद ने ऐसा किधर भी जो है किसका सुन के या कॉपी करके नहीं कहा और அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதனால उन्होंने वो अनुभव किया इसलिए और அது ரொம்ப வாஞ்சித்து சொல்லி இருக்கறாரு वो बहुत चाहत करके बोलते हैं நம்ம இன்னும் ஆண்டோட பிரசன்னத்தை அதுவரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல अभी तक हमने तो प्रभु की ऐसी उपस्थिति का जो है अनुभव किया ही அவரோட அன்பு இன்னும் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல अभी तक हमने के प्रेम का वैसा अनुभव किया नहीं அவருடைய அன்புல ஒரு பெரிய மயக்கம் இருக்குது उनके प्रेम में एक बहुत बड़ा नशा है அவருடைய அன்புல ஒரு பெரிய போதை இருக்குது उनके प्रेम में एक बहुत बड़ा जो है बेहोशी नशा है நமக்கு அதெல்லாம் தெரியாது हमको वो सब पता नहीं நம்ம அதெல்லாம் அனுபவிக்கல वो सब हमने अनुभव किया नहीं நமக்கு தெரியும் கடவுள் இருக்கிறார் நல்லவர் நமக்கு உதவி செய்வார் ஜெபம் பண்ணா ஏதா உதவி செய்வார் அப்படி தான் போயிட்டு இருக்குது हमको बस इतना मालूम है परमेश्वर है वो भला है हम प्रार्थना करेंगे तो हमारे लिए मदद करेंगे इतना ही पता है और நல்லவர் वो अच्छे हैं और உண்மையானவர் वो सच्चे हैं இருக்காரு वो है நம்ம அவர்கிட்ட வேண்டிக்கொண்டு அவர் ஏதா நமக்கு அற்புதம் பண்ணுவார் हम उनसे प्रार्थना करें तो हमारे लिए कुछ जो है चमत्कार करेंगे ஆனா ஆண்டவர் என்ன விரும்பறார்னா लेकिन परमेश्वर क्या चाहते हैं அவருடைய அன்பை நம்ம வந்து ருசி பார்க்கணும் उनके प्रेम को हम चक्कर देखना है உலகத்துல இருக்கிற அன்புக்கே மயக்கம் இருக்குது பாத்து और इस दुनिया में जो प्रेम है सांसारिक प्रेम उसमें एक नशा है லவ் பண்ற பசங்களை கேட்டு பாரு प्रेम करने वाले बच्चों को पूछ कर देखो அவங்க ஒரு மயக்கத்துல தான் இருக்காங்க वो एक नशे में ही है அந்த பையனோ பொண்ணோ இவங்களுக்கு ஐ லவ் யூன்னு சொல்லிச்சு ये लड़का हो या लड़की उन्होंने उनको आई लव यू कह दिया மாதே யோசனையில ஓடி நிருக்குது बस उसी सोच में डूब जाएंगे இட்ல ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க घर में एक काम भी नहीं करेंगे அடே அதே யோசனை இருக்குது बस उसी सोच में डूब जाएंगे சில பசி கூட எடுக்க மாட்டேன்னா कुछ लोगों को तो भूख भी नहीं लगती சில சரியா தூக்கம் கூட வர மாட்டேன்னா कुछ लोगों को बराबर नींद भी नहीं आती அடே யோசனை அடே மயக்கத்துல बस उसी बेहोशी में उसी नशे में அடே யோசிட்டு वही सोचते हुए அது ஒரு மயக்கம் அது ஒரு இத சொல்றேன் பர் காதல் மயக்கம் வந்துச்சுnte আর वो एक नशा है मोहब्बत का एक नशा யாரோ ஒரு பையன் ஐ லவ் யூனு சொல்லிட்டான் அவளதான் அம்மா அப்படியே மயக்கத்துல தான் இருக்காங்க আর किसी एक लड़के ने आई लव यू बोल दिया समझो बस लड़की तो फिर उसी नशे में डूब जाती है பயங்கரமான மயக்கம் அது சாதாரண மயக்கம் கிடையாது আর वो नशा बहुत भारी होता है कोई साधारण नशा नहीं हो அந்த மயக்கம் எப்ப தெரியும் நமக்கு தெரியாது फिर वो नशे से कभी बाहर आएंगे पता नहीं நம்மலாம் தெரிய வைக்க முடியாது আর हम उस नशे से बाहर ला भी नहीं सकते நான் சொல்றது உங்களுக்கு புரியதா मैं जो कह रहा हूं समझ में आ रहा है நம்ம பசங்க அந்த மயக்கத்துல போயிட்டாங்கன்னு வெச்சீங்களே हमारे बच्चे वो नशे में चले गए समझो இன்னதான் அடிச்சாலும் சொர்ணியே இருக்காது इतना भी मारेंगे तो भी उनको होश ही नहीं रहेगा ஏனா அவங்க ஒரு மயக்கத்துல இருக்காங்க ஒரு போதையில இருக்காங்க क्योंकि वो एक नशे में डूबे हुए हैं இன்னதா அடிச்சிங்கனு வெச்சீங்களே कितना भी मारो समझो ஒரு பொண்ண போட்டு அடிக்குறீங்க அப்ப वो लड़की को मारते हो बहुत பேசிவியா செய்வியா அடி उससे बात करोगी क्या मिलोगी क्या करके मारते हो அடிச்சிட்டு ऐसे मार कर அப்படி கடைக்கு போனீங்கனு வெச்சீங்களே ऐसे दुकान गए समझो அந்த பொண்ணு பாய்ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணோம் वो लड़की जो झट से बॉयफ्रेंड को फोन करेगी இப்பதான் எங்க அப்பா அம்மா என்ன போட்டு அடி அடி நச்சாங்க அப்பி मेरे मां-बाप ने मुझे जो बहुत मारा है ஆனாலும் பயப்படாத எந்த காரணத்துல انا உன்னை விட்டு மாட்டேன் लेकिन डर मत फिर भी मैं किसी भी कारण से तुझे छोडूंगी नहीं கவலைப்படாத நீ ஓடுறதுக்குள்ள அவன் விட்டுருவான் அவன் डर मत तू छोड़ने से पहले वो तुझे छोड़ देगा அடி வாங்கிட்டு அங்க பையனுக்கு போன் போகும் और यहां मार खा के वहां लड़के को फोन जाता है हां उन्हें उड़ मत கவலைப்படாத मैं तुझे छोडूंगी नहीं डर मत इसलिए तेरी जो सूड स्वर्ण எல்லாம் போய்டுச்சுnte इसी से पता चल जाता है कि सारी उसकी भावनाएं सारे उसके जो होश जोश सब चले गए இந்த போதை எல்லாம் நம்ம தெளிவிக்க முடியாது ये सब जो नशा है इसे हम बाहर नहीं ला सकते அதுவா தெளிஞ்சிடும் वो नशा अपने आप चला जाएगा எல்லாரும் சொல்லுங்க அதுவா தெளிஞ்சிடும் सभी लोग कहे वो अपने आप निकल जाएगा எல்லாரும் சொல்லுங்க அதுவா தெளிஞ்சிடும் सभी लोग कहे वो अपने आप वो नशे से बाहर आ जाएंगे फिर से சொல்லுங்க அதுவா தெளிஞ்சிடும் फिर से कहे कि वो अपने आप नशे से बाहर आ जाएंगे दूर मयक्कम वो एक नशा है यार पिचन கேக்காது किसी की बात नहीं सुनेंगे इद्दू मंडेல ஏறாது कुछ भी दिमाग में नहीं चढ़ेगा انا ஒரு நாள் தெளிஞ்சிடும் लेकिन एक दिन वो नशे से बाहर आएंगे
உலகத்துல இருக்கிற இந்த அன்புக்கே இப்படி ஒரு மயக்கம் இருக்கனா तो इस संसार के प्रेम को ऐसा एक नशा है तो ஆண்டவருடைய அன்புக்கு எவ்வளவு மயக்கம் இருக்கும் பாத்துங்க तो परमेश्वर के प्रेम में कितना नशा होगा நான் உண்மையிலே சொல்றேன் मैं सच में कहता हूं நான் இப்பதான் தெரிஞ்சிக்கினேன் मैंने अभी जाना ஆண்டவருடைய அன்புல நம்ம போதையில நிரம்ப முடியாது நம்மள மயக்கத்துல கொண்டு வர முடியும் இப்பதான் தெரிஞ்சிக்கினேன் अभी अभी मुझे पता चला है कि जो हम भी परमेश्वर के प्रेम में ऐसे नशेमंद नशे में चूर हो सकते இவ்வளவு நாள் எனக்கு தெரியாது इतने दिन से मुझे पता नहीं था ஆண்டவருடைய அன்புல ஒரு பெரிய மயக்கத்துக்குள்ள நம்ம போக முடியும் परमेश्वर के प्रेम में ऐसे बड़े नशे में हम जा सकते हैं இதுல போய்ட்டு ஆண்டவருடைய அன்புன்ற மயக்கத்துல போய்ட்டோம்னா हम ऐसे ஈஸ்வரி பிரேம் के नशे में अगर चले गए வேற எந்த மயக்கத்துக்கு நம்ம போக மாட்டோம் फिर हम कोई नशे में नहीं जाएंगे நான் சொல்றது உங்களுக்கு புரியதா मैं कह रहा हूं समझ में आ रहा है வேற எதுமே உங்களுக்கு பிடிக்காது दूसरा कुछ भी आपको पसंद ही नहीं फुल्ला இதுல தான் இருப்பீங்க आप बस इसी में खो जाओगे நான் உங்களுக்கு சொல்றேன் இதுல அவ்ளோ ஒரு ஃபன் இருக்குது இதுல அவ்ளோ ஒரு இன்டாக்சிகேஷன் இருக்கு मैं बताना चाहता हूं इसमें इतना एक मजा है इतना एक नशा है प्रभु के प्रेम में बहुत भर गए नरमिटारा और इतना प्रेम से भर गए कि जो एक जो है पियक्कड़ जैसे हो नडकिया उनसे चलने भी नहीं हो रहा और भयंकर संतोषमा और उनके अंदर एक भयंकर खुशी सिलरलाधोषमा और कुछ लोग देखो जब नशे में रहते हैं तो बहुत खुश रहते हैं कुछ अब इसका मतलब ये होता है कि पीते समय वो क्या सोच के पीते उसके हिसाब से संतोषमा कुर्चाना सिरचिने अगर खुशी से पिएंगे तो हंसते रहेंगे यार मेले तो कोवतला कुर्चाना तिटिने इरपांगला अगर किसी के ऊपर गुस्सा रखे न पीने बैठे तो फिर उसको गाली देते ही रहेंगे अब ये परमेश्वर के प्रेम में बहुत पी लिए संतोषम इसमें खाली खुशी है संतोष में बोध पोना अब ये जो है ऐसी बड़ी खुशी के नशे में चले गए पर्टिकुलर इडत्तुल ओरु रोड्ल नरैय ड्रग सिल पसंगला वेट पन्नुवानुंगला और जो है वो कुछ जो रास्ते से वो जा रहे थे ऐसे फलाने रास्ते में जो है कुछ लड़के जो है ड्रग खरीदने के इंतजार में खड़े थे so, ड्रग को वंदे हाई सोलवांगा तो वहाँ पर ड्रग को जो है हाई कहते हैं बोध वेनुमा यानी कि जो है तुम्हें नशा चाहिए क्या वंदे हाई उसके लिए वो लोग हाई कहते हैं so, तो एक लड़के को देख के उसमें से उन्होंने पूछा hey, do you want to get high? वो पूछने लगे क्या तुम्हें जो है नशा चाहिए तो उन्होंने भी कहा हाँ चाहिए और कूपटारा उन्होंने बुलाया ना उनका जॉम पढ़ रहे मैं तुम्हारे लिए प्रार्थना करूं there is no high like most high. उन्होंने कहा कि इस नशे के जैसा कोई नशा है ही नहीं येशु नाम अत्नाले जॉम पढ़ रहा येशु के नाम से प्रार्थना की ஆண்டவருடைய அன்பு ஆண்டவருடைய பிரசன்ன உன தொட்டுச்சு परमेश्वर का प्रेम प्रभु की उपस्थिति ने उन्हें छू दिया அவன் போதையில உழுந்து கிடக்குற மாதிரி ரொம்ப நேரம் உழுந்து புரண்டிட்டு இருந்தான் जैसे वो कोई नशे में गिर जाता है तो कितने बहुत देर तक नशे में रहता वैसा वो पड़ा रहा नाला और जागने के बाद बोलने लगा ये तो बहुत अच्छा नशा है मुझे ये चाहिए ही चाहिए वाली पसंग ஆண்டவருடைய அன்புல ஒரு மயக்கத்தை அனுபவிச்சிட்டானா வேற எதுக்குமே மயங்க மாட்டாங்க जवान बच्चे भी उसी प्रकार परमेश्वर के प्रेम के नशे में डूब गए समझो फिर उनको दुनिया का कोई नशा नहीं चाहिए उलग प्रकार बोध इले इस सांसारिक नशे में उलग प्रकार कादल मयकत्ल और ये जो प्यार का नशा था सांसारिक प्यार का नशा में ज्ञान இருக்காது उसमें कोई ज्ञान नहीं रहता ஆண்டவருடைய அன்புன்ற மயக்கத்துல लेकिन जो परमेश्वर रूपी प्रेम के नशे में மயக்கத்திலே இருந்தா கூட நீங்க பயங்கரமா ஞானமா நடந்துக்குவீங்க आप उस नशे में चूर रहेंगे तो भी बहुत बुद्धिमानी से ज्ञान से चलोगे உலக பிரகாரமான மயக்கத்துல உங்க வாழ்க்கை பாழா போய்டும் और जो सांसारिक नशे में आपका जीवन बर्बाद हो जाएगा ஆனா இந்த மயக்கத்துல உங்க வாழ்க்கை பெஸ்ட் ஆகும் பாருங்க लेकिन इस नशे में आपका जीवन सर्वोत्तम होगा இன்னைக்கு நீங்க டிசைட் பண்ணுங்க आज आप निर्णय लो அந்த மயக்கத்தை நீங்க அனுபவிக்கணும் वो उस नशे का आप अनुभव करना है ஆண்டவரே இந்த அன்பின் மயக்கத்தை நான் அனுபவிக்கணும் प्रभु इस प्रेम रूपी नशे का मैं आनंद लेना है அனுபவிக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்க क्या आप ये अनुभव करने के लिए तैयार हो நான் உங்களுக்காக நேரத்தை தர போறோம் मैं आपको समय दूंगा நீங்க आप எதை பத்தி யோசிக்காம आप किसी भी बारे में सोचे बिना நான் சொல்றதை நீங்க செய்யணும் मैं जो कहूंगा वो आपको करना है நான் இப்போ ஒரு காரியம் சொல்லி தருவேன் मैं भी एक बात आपको बताऊंगा இது நாங்க இது மூணாவது முறை செய்றோம் हम कुछ लोग जो है तीसरी बार कर रहे हैं सिलर थर्सडे सेंजो अपरो नेत सेंजो இன்னிக்கும் செய்ய போறோம் गुरुवार के दिन हमने किया कल किया और आज करने वाले பயங்கர எஃபெக்டிவான மெத்தட் और ये बहुत ही प्रभावशाली तरीका है फर्स्ट टाइम हो सेकंड टाइम हो சில டைம்ல அவ்வளோ பெருசா தெரியாது आप जब पहली बार करोगे दूसरी बार करोगे तो आपको कुछ उतना ज्यादा फर्क नहीं नजर आएगा शायद और प्रेयर ना உங்களுக்கு சொல்லி தருவேன் मैं एक प्रार्थना तुम्हें सिखाऊंगा அது நீங்க பண்ணணும் आपको करना है நேத்து என் வைஃப் கேட்டா कल मेरी पत्नी ने पूछा நீங்க அந்த மாதிரி இப்படி பண்ணுங்க நாலு ஸ்டெப் பிரேயர் சொல்லி கொடுத்துட்டு நீங்க அமைதியா உட்கார்ந்துட்டீங்க और तुमने जो है कल जो है ऐसे 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 करो बोल के चार स्टेप बताकर तुम चुपचाप बैठ गए நீங்க போயிட்டு
ஏதாவது வார்த்தையை சொல்லிட்டே இருக்க கூடாது. கியோ தும் ஜாக்கர் ஜோ ஹே குச் நா குச் போல்டே கியூ நே ரஹே. அப்போ அவங்க இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்களே. தோ ஆர் வோ ஜாதா அனுபவ கரேங்க நா. நான் சொன்னேன். மேனே கஹா. நான் அந்த மாதிரி இடத்துல இருந்திருக்கேன். மை ஐசி ஜகே மே ரஹா ஹூ. இப்போ அந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா? ஐசா ஜப் ஹம் கரேங்க தோ கியா ஹோகா? நான் இருந்தாதான் அதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். தோ கியா ஹோகா கி மை ஐசே ஜேசா ஆஜ் யா கரவுங்கா வைசி மே கர்த்தா ரஹுங்கா தோ ஹி தும் கரோகே. நான் வந்து உங்க கிட்ட வந்து ஆண்டவர் உங்களை தொடறாரு. இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க நான் சொல்லிட்டே இருந்தா தான் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அப் ஜேசா சம்ஜோ மே கர்த்தா ஹூ கி தேகோ யா பிரபு கி உபஸ்திதி ஹே பிரபு தும்ஹே சூ ரஹே தும் ஐசா கரோ தும் வைசா கரோ தோ தும் மேரி சுன் சுன் கே தும் கர் ரஹே ஹோ. நான் சர்ச்சில் வந்தீங்கன்னா தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நான் இல்லனா உங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். தோ கியா ஹோகா கி ஜப் மே ரஹுங்கா மே சர்ச் மே ரஹுங்கா தோ ஹி தும் அனுபவ கர் பாவோகே மே நஹீ ரஹுங்கா தோ தும் நஹீ கர் பாவோகே. நான் சொல்லி கொடுக்கிறது இப்ப நீங்க கத்துக்கினீங்கனா அப் மே ஜோ சிகா ரஹா தும் சீக் கே சம்ஜோ. நான் தேவையே இல்ல நீங்க வீட்லயே அது பயங்கரமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். தோ தும்ஹே மேரி ஜரூரத் ஹி நஹீ ரஹேகி தும் கர் பே பி வைசா கர் சக்தே ஹோ. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? மே ஜோ கஹ ரஹா சம்ஜ் மே ஆ ரஹா ஹே? குயிக்கா நான் சொல்ற ஒரு காரியத்தை புரிஞ்சீங்க. ஆர் மே ஜோ கஹ ரஹா ஜல்தி ஜல்தி சம்ஜ் லோ. எழுதுகிறவங்க எழுதிங்க. ஜோ லிக்னா சாஹதே ஹே லிக் லே. பைபிள் கட்டாயமா உங்க கையில வேணும். பைபிள் பக்கா ஆப்கே ஹாத்தோ மே ஹோனா சாஹியே. பைபிள் இல்லனா என்ன பண்ணுவீங்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. பைபிள் நஹியே தோ பதா நஹீ ஆப் கியா கரோகே முஜே நஹீ பதா. ஒரு 4 ஸ்டெப் நான் சொல்றேன். 4 ஸ்டெப் மே கேதா ஹூன். இது வந்து ஒரு இது வந்து ஒரு சைலன்ட் பிரேயர் னு சொல்லலாம். இல்ல இது வந்து மெடிடேஷன் பண்ற ஒரு ஜெபம் னு சொல்றோம். தியான ஜெபம் னு சொல்லலாம். இசே சாஹே தோ ஆப் கஹ சக்தே ஹோ கி எக் காமோஷி கி பிரார்த்தனா யா ஆப் கஹ சக்தே ஹோ கி ஜெஸே ஹம் தியான் மகன் ஹோ ஜாதே ஹே வோ பிரார்த்தனா. நல்லா கவனிங்க. ஜர் அச்சா தியான் தே. யாரே இது செய்யுமோ தூங்கிட கூடாது. கோய் பி கர்தே சமய ஜோ ஹே நீந்த் மே நஹீ சலே ஜானா சோனா நஹீ ஹே. அபி தூங்கிட்டீங்கன்னா நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். ஐ சோ பி கே தோ மே குச் போலுங்கா நஹீ. இது வரைக்கும் அத சொன்ன தூங்கிட்ட பிறகு. அபி தக் மேனே கபி குச் போலா கே சோனே கே. முன்னாடி தூங்காதன்னு சொல்றோம். சோனே சே பஹலே கேதே கே சோனா மத். சொல்றது எங்க கடமை தூங்குறது உங்க கடமை. போலா ஹமாரா ஃபர்ஸ் ஹே சோனா நஹீ சோனா ஆப்கா ஃபர்ஸ் ஹே. தூங்காதீங்க. சோயே நஹீ. ஃபுல்லா உங்க மைண்ட் ஃபுல்லா ஆண்டவர் மேல இருக்கட்டும். அப்னா பூரா தியான பரமேஸ்வர் பர் ரக்கே. நம்பர் 1. பஹலா. இது வந்து நம்பர் 1 வந்து ரெக்கலெக்ஷன். பஹலா அதை எழுதிங்க. நான் தமிழ்ல சொல்றேன். ஆர் மே கேதா தமிழ் மே தோ ஆப் பஹலே ஜோ ஹே ரீகலெக்ஷன் லிக் லே. இதுல நீங்க என்ன பண்ணனும்னு சொன்னா இஸ்மே ஆப் கியா கர்னா பூச்சே தோ உட்கார்ந்து பேட் கர் கண்ண மூடிட்டு ஆக் பந்த் கர்கே ஆண்டவர ஃபோக்கஸ் பண்ணி பிரபு பே தியான் லகா ஆண்டவர் உங்க கூட இருக்கறாருன்றத நீங்க இமேஜின் பண்ணி பரமேஸ்வர் ஆப்கே சாத் ஹே கல்பனா கர்கே உங்க இதயத்துல இருக்கிற எண்ணங்கள் பாரங்கள் என்னென்னலாம் வருதோ எல்லாத்தையும் அவர் கையில கொடுத்துறணும். तो ये जो फर्स्ट स्टेप यानी रिकलेक्शन उस समय में आप जब बैठते हो तो खामोशी में जो जो ख्याल आपके दिमाग में आता है उसे प्रभु के हाथ में दे देना है। चाहे आपको किसी प्रकार की चिंता आपके मन में आ रही हो प्रभु के हाथ में दे दो। पिल्लेंगले कुरीता कावल है। आपके बच्चों की चिंता खानोने कुरीता कावल है। पति की चिंता अनते कुरीता कावल है। पैसों की चिंता व्याधि कुरीता कावल है। या बीमारी की चिंता यदा कुरीत कावल है बायो எல்லாத்தையும் கொடுத்துருங்க। चाहे किसी प्रकार का डर चिंता फिक्र वो सारी चीजें जो जो आपके मन में आती है उस समय में वो प्रभु के हाथ में दे दो। मतलब उनको वीकनेस उतना ही नहीं आपकी कमजोरियां கெட்ட பழக்கங்கள் या आपकी बुरी आदतें கெட்ட எண்ணங்கள் बुरी विचार எல்லாத்தையும் சொல்லுங்க ஆண்டவர் உங்க கையில கொடுக்கிறார். இயேசுவே நான் உங்க கையில கொடுக்கிறேன். सभी बातों के लिए कहे प्रभु मैं तुम्हारे हाथों में देता हूं यीशु तुम्हारे हाथों में देता हूं। इधर नंबर 1 यही पहला स्टेप। எல்லாத்தையும் நீங்க ஆண்டவர் கையில கொடுத்துறணும். सभी बातों को प्रभु के हाथ में देना। 10 நிமிஷம் அப்படி உட்காரும்போது कम से कम एक 10 मिनट जाओ माइंडல என்னنا வருது எல்லாத்தையும் ஆண்டவர் கையில கொடுத்துட்டே இருங்க. जो कुछ आपके मन में आता है उसे रोके नहीं उसे सब प्रभु के हाथ में दे दो। எதுமே இத யோசி கூடாது அத யோசி கூடாது நினைக்காதீங்க. உட்றீங்க உங்க மைண்ட்ல என்னنا வருதோ அதெல்லாம் ஆண்டவர் கையில கொடுத்துட்டே இருங்க. ऐसा मत सोचा रे मैं शांत बैठना ये विचार आ रहा है वो विचार आ रहा है नहीं जो आ रहा आने दो उसे प्रभु के हाथ में दे दो। என்ன என்ன வந்தால எல்லாத்தையும் கொடுங்க. जो भी विचार आते हैं प्रभु के हाथ में दे दो। நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் தேவையில்லாததா இருக்கட்டும் பிரயோஜனமானதா இருக்கட்டும் எது வந்தாலும் ஆண்டவர் கையில கொடுங்க. अच्छे विचार बुरे विचार ये कैसा विचार है बुरा है गंदा है जो भी है सब प्रभु के हाथ में दो। ஆண்டவர் கையில கொடுத்துருங்க. प्रभु के हाथ में दो। இது ஃபர்ஸ்ட். ये पहला स्टेप। இரண்டாவது दूसरा स्टेप मेडिटेट பண்ணனும் தியானிக்கணும். ध्यान करना है। நீங்க என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு? இஸ்மே ஆப் கியா கரோகே? டக்குனு உங்க பைபிள் எடுத்து சட் சே ஆப்கா பைபிள் லெக்க வெளிப்படுத்தல்ல பிரகாசித் வாக்கியம் 4 அதிகாரத்தை 4th அத்தியாய நீங்க ஒரு வாட்டி வாசிக்கணும். ஆப் एक बार पढ़ना ஒரு முறையாவது வாசிட்டு एक बार तो भी पढ़कर அதுல உங்களுக்கு பிடிச்ச ஒரு வசனத்தை उसमें से आपका पसंदीदा एक वचन ஏதாவது ஒரு வசனத்தை कोई एक वचन நீங்க அதை வாஸ்து वो पढ़कर கண்ண மூடி அதை நீங்க மெடிடேட் பண்ணனும். ஆக் பந்த் करके आप उस पर मनन करना है। வெளிப்படுத்தல் 4 அதிகாரத்துல और பிரகாசித் வாக்கியக்கே 4th அத்தியாய में ஹெவன் ஓட थ्रोन रूम பத்தி சொல்லியிருக்குது. उसमें जो है स्वर्ग के जो है सिंहासन के बारे में कहा गया. பரலோகம் எப்படி இருக்குது? பரலோகத்துல தேவன் எப்படி இருக்கறாருன்றது பத்தியெல்லாம் சொல்லியிருக்குது. स्वर्ग कैसा है? स्वर्ग का परमेश्वर कैसा है? அத நீங்க என்ன பண்ணனும்?
அதை நீங்க தியானிக்கணும். வோ ஆப் கியா கர்னா உஸ் பர் தியான் சிந்தன் கர்னா ஹை. அதே ஒரு 10 மினிட்ஸ் ஆது நீங்க தியானிக்கு. வோ கம் சே கம் 10 மினிட் தோ பி ஆப் மனன் கர்னா. அந்த டைம்ல உங்களுக்கு ஏதாவது தரிசனம் வரலாம், விஷன் வரலாம். ஓ சமய மே ஷாயத் ஆப்கோ கோய் தர்ஷன் ஆயேகா, கோய் நஜர் ஆயேகா, குச் நஜர் ஆயேகா தர்ஷன் மே. என்ன விஷன் வந்தாலும் அது பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு அந்த நேரத்தை என்ன காட்ட விரும்பறார் அத பாருங்க. ஆர் ஓ சமய பரமேஸ்வர் ஜோ பி ஆப்கோ திகாதே, ஜோ ஆப்கோ தர்ஷன் திகாதே ஆப் வோ தேகே. ஆ உங்களுக்கு புரியதோ புரியலியோ அது விளக்கலாம் நினைக்க புரிஞ்சிக்க பார்க்காதீங்க, சும்மா பாருங்க. ஆர் வோ தர்ஷன் ஜப் ஆப்கோ நஜர் ஆதா, ஆப்கோ சமஜ் மே ஆதா ஹை நஹீ ஆதா, ஆப் சமஜ்னே கி பி கோஷிஷ் நா கரே. சில டைம்ல அதுக்கு அர்த்தம்லாம் இருக்குது. கபி கபி வோ தர்ஷன் கே குச் அர்த் ஹோதே ஹை. நான் இப்ப ரீசன்ட்டா ஒரு தர்ஷனம் பார்த்தேன். மேனே ஹாலி மே அபி எக் தர்ஷன் தேகா. இந்த மாதிரி ஜோம் பண்ணும்போது தான். ஐசி பிரார்த்தனா கர்த்தே சமய். நான் என்ன பார்த்தேன், ஒரு Black கலரான ஒரு ஸ்பைடர் பார்த்தேன். மேனே எக் காலா ரங் கா எக் ஸ்பைடர் யானி கே மக்கடி தேகா. தமிழ்லனா எட்டு கால் பூச்சி. ஆர் ஜோ ஜிஸ்கோ ஹம் மக்கடி கேதே ஹை. என்னடா அது எட்டு கால் பூச்சி பார்க்கறேன்னே. ஆர் மேனே தேகா கியா ஹை மே மக்கடி தேக் ரஹா ஹூன். அப்புறமா நான் நெட்ல போயிட்டு ஃபிர் மேனே ஜோ ஹை நெட் மே ஜாகர் ட்ரீம் இன்டர்ப்ரிடேஷன் ஒன் இருக்கு. ஆர் உஸ்மே ஜோ ஹை ஸ்வப்னோ கா அர்த் பதானா ஹை. அதுல வந்து இந்த என்னென்ன பேர் போடுறோமோ அதுக்கெல்லாம் நான் விளக்கம் கொஞ்சம் தரும். தோ ஜோ 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 ஹம் டாலேங்கே லிக்கர் ஏ சீஸ் கா நாம் தோ உஸ்கா குச் அர்த் பதா தே. ஸ்பைடர் போட்டு பார்த்தேன். தோ மேனே உஸ்மே ஜோ ஹை மக்கடி ஏசே லிக்கர் டாலா. எக்ஸாக்ட்டா என் லைஃப்ல நடந்துட்டு இருக்கிற காரியத்தை அது வந்து பிரதிபலிக்குது. ஆர் பராபர் மேரே ஜீவன் மே ஜோ ஜோ ஹோ ரஹா ஹை வோ சீஸ் உஸ்கே பாரே மே தா. என்னோட ஃபீலிங் அது பிரதிபலிக்குது. ஆர் மேரே ஜோ எஹ்சாஸ் மே ஜோ ஃபீல் கர் ரஹா ஹூ சப் குச் வோ ஜோ ஹை உஸ்மே பதாயா கயா. அதனால நாம் பாக்கும்போது அட அந்த எட்டு கால் பூச்சிக்கு நம்மளுக்கு என்னடா சம்பந்தம் இருக்குது. தோ ஹம் ஜப் மே தேகேங்கே அரே மக்கடி ஹை மே சொச்சுங்கே மேரா ஆர் யே மக்கடி கா கியா லேனா தேனா. இல்ல அது ஏதோ காரணத்துக்காக வருது. நை வோ குச் காரண்வஷ் ஆதா ஹை. ஆனா இந்த இடத்துல பாயிண்ட் வந்து அது புரியுதோ புரியல அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஆனா பார்க்கணும், ஏதாவது தரிசனம் பார்க்கணும். தோ மேரா கேனே கா ஆஜ் மத்லப் யே ஹை கி ஆஜ் ஆப் கோய் தர்ஷன் தேக்தே ஹை தோ அரே யே கியா மத்லப் ஹை உஸ்கா மத்லப் கியா யே கியா வோ சோச் மே சப் மத் சலே ஜாய். மூணாவது வந்து யூனியன். தீஸ்ரா யூனியன். நீ ஆண்டரோட எவ்வளவு ஒன்னா இருக்கீங்க. ஆ பரமேஸ்வர் கே சாத் கித்னே ஏக் ஹை. இந்த எண்ணத்தை நீங்க விட்டுறணும். யே விசார் அப் சோட் தே கி நம்ம இங்க இருக்கோம், ஆண்டவர் பரலோகத்துல இருக்கிறார். மை யஹா ஹூ பரமேஸ்வர் ஸ்வர்க் மே ஹை. அவர் பரலோகத்துல இல்ல, உங்களுக்குள்ள இருக்கார். வோ ஸ்வர்க் மே நீ வாப் கே அந்தர் ஹை. நீங்களே அவர் வாசம் பண்ணும் ஆலயம் பைபிள் போட்டுருக்குது. பைபிள் லிக்கா கயா கி பரமேஸ்வர் தும்ஹாரே நிவாஸ், தும் பி பரமேஸ்வர் கா நிவாஸ் ஸ்தான். அவர் எங்கயோ தூர இருக்கிற மாதிரி நினைச்சி கூடாது. யே நா சோச்சே கி ஜோ வோ கை தூர் ஹை. அவரோட நாம் இணைஞ்சி இருக்கோம். ஹம் உன்கே சாத் மிலே ஹை. அவர் எவ்வளவு நம்ம கூட க்ளோஸா இருக்கிறார். வோ ஹமாரே சாத் கித்னே கரீப் ஹை. மகிமை நம்பிக்கையான கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். மகிமா கி ஆஷா கா பரமேஸ்வர் ஜோ ஹமாரே அந்தர் வாஸ் கர்தா ஹை. பைபிள் சொல்லுது ஜான் சாப்டர் 15 ல. ஆர் பைபிள் லிக்கா கயா யோஹன்னா 15 மே. ஹி இஸ் தி வைன், வி ஆர் தி பிரான்சஸ். வோ ஜோ ஹை தாக்லதா ஹம் உஸ்கி டாலியா ஹை. நம்ம அவரோட அவ்ளோ இணைஞ்சி இருக்கோம். ஹம் உத்னா உன்கே சாத் ஏக் ஹை. அவரே திராட்சை செடி, நாம் கொடிகள். வோ தாக்லதா ஹம் உஸ்கி டாலியா ஹை. அவரோட கனெக்டடா இருக்கோம். ஹம் உன்கே சாத் ஜுடே ஹை. எல்லா சொல்ல நான் ஆண்டரோட ஒண்ணா இருக்கறேன். சபி லோக் கஹே கி மே பரமேஸ்வர் கே சாத் ஏக். அவர் உங்களோட கூட எவ்ளோ இணைஞ்சி பிணைஞ்சி இருக்கறாருன்றது யோசிங்க. ஆப் இஸ்மே தீசரே இஸ்மே கியா கர்னா ஹை கி ஆப் ஆர் பரமேஸ்வர் கித்னே ஏக் ஹை, வோ தும்ஹாரே சாத் கித்னே ஜுடே ஹுவே வோ ஆப் கல்பனா கரோ. அது நீங்க நினைக்கும் போது அவரோட பிரசன்னத்தை நீங்க நிறைய ஃபீல் பண்ணும் பாத்து. ஜப் ஆப் யே சோச்சோகே தோ பரமேஸ்வர் கி பஹுத் உபஸ்திதி கோ மஹசூஸ் கரோ. அது நீங்க வந்து அப்சர்வ் பண்ணனும். ஆப் உஸே ஜோ ஹை சூஸ் லெனா ஹை சோக் உஸ்மே ஜோ டூப் ஜானா ஹை. அடுத்தது நாலாவது. ஆர் சௌதா. இங்கிலீஷ்ல சொன்னா அது எக்ஸ்டசின்னு சொல்வாங்க. ஆர் அங்கிரேசி மே இஸே கஹே தோ எக்ஸ்டசி ஹோதா. انا தமிழ்ல நான் சொல்றேன். லேக்கின் தமிழ் மே கஹேதா ஹூம். இந்த நாலாவது ஸ்டேஜ்ல யே சௌதே ஸ்டேஜ் மே ஒரு இன்பம். வோ எக் ஜோ எக் மிட்டாஸ் எக் ஜோ குஷி வோ சே. ஆண்டவருடைய பிரசன்னத்துல உட்கார்ந்துட்டு இருக்கறனால உண்டாகிற ஒரு இன்பம். ஆர் பரமேஸ்வர் கி உபஸ்திதி மே பேட்கர் ஜோ குஷி மில்தி ஹை வோ. அதுல உங்களுக்கு பல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆர் உஸ்ஸே ஆப்கோ பஹாசா அனுபவம் மிலேகா. பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம். ஆர் படே படே சேவக். சாது சுந்தர் சிங்லாம். சாது சுந்தர் சிங் சார். அப்படிதான் போய் ஜெபம் பண்ணி. ஐசே ஜாக்கே பிரார்த்தனா கர். பயங்கரமா ஆண்டவரோட அன்புல நிரம்பி. பரமேஸ்வர் கே பேஹத் பிரேம் சே பர் கர். தைரியம் வேற வந்து. உங்களுக்கு பஹத் ஹிம்மத் பி ஆயி. பயங்கரமா போய் ஊழியம் பண்ணிருக்காரு. பஹத் சேவகாய். எத பத்தியும் கவலைப்படல. கிசி பாத் கி ஃபிக்ர நஹி. அப்படியே ஆண்டவரோட அன்புலன்ற மயக்கத்துல இருந்திருக்காரு. ஓ பரமேஸ்வர் கே பிரேம் கே நஷே மே சூ. இத்னியோ பேர் அவர் அடிச்சு போட்டுருக்காங்க. கித்னே லோகோ நே இன்னே மாரா. அதுக்காக பயந்து ஊழியத்தை விட்டுறல. இஸ்லோ டர் கே சேவகாய் நீ சோட. ஏனா அந்த அடி ஓதெல்லாம் ஒரு பெருசாவே தெரியல. கியோகி உன்கு யே மார் பீட் இஸ் சப் கோய் படி பாத்தி நீ. ஏனா ஒரு போதையில இருந்திருக்கார். கியோகி அவர் படி நஷே மே தே. இத்னியோ கிலோமீட்டர் நடந்து போயிருக்கார். ஆர் கித்னா தோ வோ ஜோ கிலோமீட்டர் சல் சல் கே ஜாதே. ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு நடந்து போயிருக்கார். ஏக் ஷஹர் சே தூஸ்ரே ஷஹர் வோ சல் கர் ஜாதே தே. அவர் ஆண்டோட அன்புல நிரம்பி போயிருக்கார். ஆர் ஓ பரமேஸ்வர் கே ஜோ ஐசே பிரேம் சே பரே தே. பயங்கரமான தரிசனங்களை பாத்திருக்கார். ஆர் படி படி தர்ஷன் உன்னோனே தேகா. அவருக்கு ஆண்டவர் பயங்கரமான அனுபவங்களை கொடுத்திருக்கார். ஆர் பரமேஸ்வர் ஏன்கோ பட பட
बड़ा जो है अनुभव दिया है. यारो स्पेशल आना आटकल का गई ला, ये खाली किसी विशेष लोगों के लिए करके नहीं, लार्कम अनुभव तो तरफ हो रहा है. और यहाँ पर के सभी लोगों को वो अनुभव देंगे, लात को मेल है सबसे बढ़कर. नैरतल नहीं गई सल्लम मुड़िया तो एक संतोष तो अनुभव ही किनो. इस समय में जो है आप ऐसे एक आनंद का आभास या अनुभव करना जो आपने कभी नहीं किया, ऐसा बोल बयान नहीं कर सकते. बाइबल सोले दे, बाइबल कहती है संगीत पदनार ले और भजन संहिता 16 वसन ग्यारहवें वचन में इन हिज प्रेजेंस उनकी उपस्थिति में देयर इज फुलनेस ऑफ जॉय भरपूरी का आनंद है. एट हिज राइट हैंड उनके दाहिने हाथ में देयर आर प्लेजर्स आर एवर मोर और वो जो सदा का सुख है और उनके समूहतल उनके सम्मुख में भेर आनंद मुंडा बहुत बड़ा आनंद है. இவரிக்கும் பேர் ஆனந்தம் அனுபவிச்சிருக்கீங்களா? क्या अभी तक तुमने वो जो भरपूरी का आनंद लिया है? क्या प्रश्नத்துல இருக்குதான் उनके उपस्थिति में है बोलते இருக்குதானா இன்னைக்கு அனுபவிப்போம் நாம. तो वो जो आनंद है बोलते वो आज हम अनुभव करेंगे. எல்லாரும் சொல்லுங்க நான் அனுபவிப்பேன். सभी लोग कहे मैं अनुभव करूंगा. நான் சந்தோஷமா இருக்கணும். मैं खुश रहना है. ஆண்டவர் சந்தோஷமா இருக்கணும்னு விரும்பறேன். परमेश्वर चाहते हैं कि मैं खुश रहूं. பயங்கரமான இது சாதாரண ஜாய் கிடையாது பாத்து. और देखो बड़ी खुशी है, कोई साधारण खुशी नहीं है. இது எங்கயோ விளையாடும் போது வர ஜாய் கிடையாது. और ये कहीं खेलते कूदते मिलने वाला आनंद नहीं. இது ஸ்விமிங் பூல்ல குளி स्विमिंग पूल में जब हम नहाते हैं तो खुशी मिलती है, वैसा नहीं. कुड़ी वाला जाय करे या नशा करके दवा सॉरी शराब पी के मिलने वाली जो खुशी नहीं, सोल मुड़िया और जाय अद और ये बयान नहीं कर सकते वैसी खुशी. जाय वंदुचना ये आनंद मिल गया समझो, भयंकरमा सिरिपिंग है. आप बहुत हंसोगे ना, जो कड़ी के सिरिपिंग है. मैं जो किए बिना ही तुम हंसोगे, उड़ उड़ सिरिपिंग है, गिर गिर के हंसोगे. वेक पड़ा दी शर्माए नहीं. இதுதான் உங்களுக்கு ஆண்டவர் வந்து செய்ய போற பெரிய ஆரம்பம். और यही तो सबसे पहला शुरुआत है जो प्रभु तुम्हारे जीवन में करने वाले. भयंकरमा सिरिक्कणुंद्रदु आंडवरुडैय विरुप्पम. परमेश्वर की चाहत है कि आप बहुत हंसे. नरिय पेर नुंब अळुदिटींग. बहुत से लोग बहुत रो लिए. इनी अळतेवल्ल, अभी रोने की जरूरत नहीं. इनी ये सिरिक्कुरे टाइम, अब ये तुम्हारे हंसने का समय. सोल्ल नानु सिरिक्कुरे टाइम. सभी लोग कहें हंसने का समय आ गया. हालेलुया हालेलुया. போதும் 15 20 வருஷம்லாம் நிறைய பேர் அழுதுட்டீங்க. और बस हो गया जो 15 20 साल बहुत रो लिए. அதுல டைம் பாஸ் பண்ணதெல்லாம் போதும். अब उसमें समय निकाला हुआ बस. இப்ப ஆண்டவருடைய संतोषத்துல நிரம்புங்க. अब परमेश्वर की खुशी से भर जाए. நல்ல சிரிங்க, बहुत हंसे. நான் உங்களுக்கு கட்டாயமா சிரிங்கன்னு சொல்லல. और मैं ये नहीं कहता हूं कि तुम जरूरी हंसो ही हंसो. சிரிப்பு வந்தா அடக்காதீங்க அவ்வளவுதான். बस हंसी आए तो उसे रोको मत. நான் உங்களுக்கு சொல்றது புரியதா? मुझे कह रहा हूं समझ में आ रहा है? சிரிப்பு வந்தா கண்ட்ரோல் பண்ணாதீங்க. जब तुमको ऐसी बैठने के समय हंसी आ गई बहुत तो आप रोके नहीं. அழு வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணாதீங்க. वैसे ही रोना भी आए तो आप कंट्रोल ना करें. ரெண்டுமே நல்லது. ये दोनों भी अच्छा है. அழும்போது रोते समय உள்ள சில चेंजेस நடக்குது. अंदर कुछ बदलाव आते हैं. அதான் நீங்க சில காரியத்தை ஃபீல் பண்ணவே வரீங்க. और अभी कुछ आप अनुभव करने पर आ रहे हो. சிலருக்குலாம் ஆண்டோட அன்பு ருசி பாக்கிறது கஷ்டம். कुछ लोगों को परमेश्वर के प्रेम का अनुभव करना मुश्किल है. ஏன் தெரியுமா? क्यों पता है? அவங்க நிறைய நம்பிக்கை துரோகம் ஏமாற்றங்கள வாழ்க்கையில அனுபவிச்சிருப்பாங்க. क्योंकि उन्होंने जीवन में जो है बहुत ही जो है धोखा खाया हुआ होगा या बहुत से लोगों ने धोखा दिया होगा. அப்படி பட்ட ஆட்களுக்கு ऐसे लोगों को वो लोग ऐसे बैठे तो बैठे ही रहेंगे, उनको कोई बड़ा अनुभव करने नहीं होगा. नंबिके द्रोगों ऐमाट्र के लिए कुत्तरेंगे. ये सारा जो इनका विश्वासघात किया गया, इनको जो है उनके साथ में जो है धोखा किया गया, ये सारी बातों को प्रभु के हाथ में दे दो. उन्या ने वराद. आप परमेश्वर तुम्हें सच्चाई से प्यार करते हैं, उसमें कोई धोखा नहीं मिले. इधर एक्सपीरियंस पन्न मुड़ियो, इप्पो फील पन्न मुड़ियो. ये आप अनुभव कर सकते हो, एहसास कर सकते हो. इधर भयंकरमा इरुक्कुम पात्तुंगे, ये बहुत ही भारी होता है. नेतलाम ओरु सिलर भयंकरमा आंडवरुडैय प्रसन्नत्तै एक्सपीरियंस पन्निरुक्कांगा. कल कुछ लोगों ने जो बहुत जय परमेश्वर की उपस्थिति का आनंद लिया. नान उंगलुक्कु सोन्नेन इल्लैया, मैंने तुमसे कहा ना, ஆண்டவருடைய அன்பு ருசி பார்த்தோம்னா, ये परमेश्वर के प्रेम का अनुभव किए तो, பிரசன்னத்துல இருக்கிற மயக்கத்தை அனுபவிச்சோம்னா, उनकी उपस्थिति में रहने के नशे का हमने अनुभव किया तो, அவங்கள ஜெபம் பண்ணனும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. मैं तुम्हें प्रार्थना करो बोलने की जरूरत ही नहीं. நேத்து ஒரு சிஸ்டர் கிட்ட பேசினேன். कल एक सिस्टर से मैं बात कर रहा था. அவங்க சொன்னாங்க, उन्होंने कहा, எனக்கு இப்ப வீட்ல போய்ட்டு ஜெபம் பண்ணனும்னு ஆசையா இருக்கு. अब मुझे घर में जाके प्रार्थना करने की आस आ रही है. क्या आस आ रही है? अब मैं घर में जाके प्रार्थना करो ऐसी आस हो रही है. कल मेरी पत्नी आती वीट लोटे जॉम बनी नहीं. कल घर पे जाकर वो प्रार्थना ही करती जा रही है. मम्मी नहीं रोम जॉम बनी नहीं. और मेरा बेटा कह रहा है कि मम्मी क्या तुम आज इतना प्रार्थना कर रही है? जॉम बनी नहीं सोल. मैंने कहा ही नहीं की तुम प्रार्थना करो. एक्सपीरियंस पन्नीटा तुरंब तुरंब इधर बोध इधर अडी में तुरंब तुरंब वेणुन तोनो. और अगर तुमने इसका अनुभव कर लिया तो ये एक नशा होता है. जैसे कि कोई नशा करते हैं तो बार बार नशा करने दिल करता है, वैसे इस नशे में भी आपको ऐसे लगे बार बार करूं, बार बार चाहिए. ये एक अच्छा नशा है.
मुझे कह रहा हूँ समझ में आ रहा है इंद बोधे नाम अनुभवी के कुड़ा दें नाम पिसासे मत्त बोधे ये लाना हम अनुभवी चिने रखा हम ये नशे का आनंद ना ले इस नशे में ना जाए बोलकर ही शैतान जो दूसरे नशे में हमें डाल अरे फिर कावले मारक ना कुड़ी के पड़ रहा है बहुत से लोग जो है चिंता भुलाने के लिए शराब पीने चले प्रचना सालवा प्रचना दास दिया समस्या सुलझती नहीं और उलझ जाती है और बढ़ जाती आना इंद आंडोर कुड़कर कुड़ी आंडोर अनु कुड़ी ना लेकिन ये परमेश्वर का प्रेम अगर आपने पी लिया பிரச்சனை சால்வ் ஆயிடும் ஆப்கி சமஸ்யா சுலஜ் ஜாயேகி நீங்க சிரிக்கும் போது ஆண்டவர் இறங்கி உங்களுக்கு காரியம் செய்வார் ஆப் ஹஸ்தே சமய ஜெ பரமேஸ்வர் உத்தர் கே ஆப்கே லிய காரிய கரேங்க நீங்க வாட்னா அப்படியே அவர் மேல அன்புலியே மெதக்கி நிர்பீங்க கத்தர் வாட்னா உங்களுக்கு காரியம் செஞ்சிட்டு இருப்பார் ஆப் பஸ் உன்கே பியார் மே ஜோ ஹே தயர்தே ரஹோகே ஆர் பரமேஸ்வர் உத்தர் கர் அப்னா காம் கரேங்க ஹalleluya ஹalleluya இப்ப ரெடி ஆயிட்டீங்களா சப் அப் தயார் ஹே கே முதல்ல வந்து எல்லா பாரத் எல்லா எண்ணத்தையும் அவர் கையில கொடுத்துருங்க सबसे पहले जो अपना सारा बोझ अपने सारे विचार उनके हाथ में दे दो அப்புறமா நான் சொல்வேன் நான் மைக்ல நான் சொல்வேன் திடீர்னு நீங்க இப்ப உட்கார்ந்து बाइबल पढ़ेंगे फिर अचानक से मैं माइक में बोलूंगा कि अभी आप जो है अपनी आंखें खोल के बाइबल पढ़े अब ठक्कन बाइबल तरेंगे तो झट से जो बाइबल खोले वेली पड़तल नालाम अधिकार तो वासिंग है और आखिरी पुस्तक प्रकाशित वाक्य उसका चौथा अध्याय निकाले पढ़ के तरियादे पास मुझे तो पढ़ना नहीं आता है बाइबल इलिए मेरे पास बाइबल नहीं है ना मैं उन लोगों को कार्य सोल रहे मैं आपको एक बात कहता हूँ अपने आंडवर योजते रहेंगे तो आप बैठ कर बस ऐसे परमेश्वर के बारे में ही सोचते रहे सोना वासन कैट वासन योजते रहेंगे या जो आपने पहले कभी कोई वचन सुना है आपका पसंदीदा वचन है उसके बारे में सोचे उसकी कल्पना करें सरिया ठीक है ना सही जो मैं कह रहा हूँ सभी लोग करेंगे